सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् श्रीभारतीतीर्थपर्यन्तम् वन्दे गुरुपरम्पराम्। பக்தர்களுக்கு சகலவிதமான க்ஷேமத்தையும் தரும்படியான பரம பாவனமான சுந்தர காண்டத்தில் ராவணனால் அபகரிக்கப்பட்ட அந்த சீதாதேவியை அன்வேஷணம் பண்ணிட்டு ஆஞ்சநேய சுவாமி லங்கைக்கு வந்து அந்த ராமதூதன் தான்கிறதுக்கு அடையாளமாக ஸ்ரீராமன் கொடுத்த அந்த அங்குலியத்தை வச்சுக்கிண்டு அந்த அசோகவனத்தில் இருந்த சிந்துபா விருட்சத்தினுடைய கிளையில் உட்கார்ந்துட்டு ஆஞ்சநேய சுவாமி சீதாதேவியை தரிசனம் பண்ணிட்டு இருக்காருங்கிற வருத்தார்த்தத்தை பார்த்தோம். அப்பொழுது ராவணன் வந்து சீதாதேவியை தனக்கு பத்தினியாகும்படியாக நிர்பந்தம் பண்ணினான் ராவணன். அந்த ராவணனுடைய அந்த நிர்பந்தத்துக்கு சீதாதேவி இசையில அதனால என்ன பண்ணிட்டா ராவணன் ராட்சசிகளுக்கெல்லாம் உத்தரவு போட்டான். அந்த அசோகவனத்து அந்த ராட்சசிகள் எல்லாம் சீதாதேவியை தனக்கு வசப்படும்படியாக பண்ணணுங்கிறதாக உத்தரவு போட்டான். அது பிரகாரம் அந்த ராட்சசிகள்லாம் அந்த சீதாதேவியை இன்ப பண்ணினா அதனால அந்த ராட்சசிகள் உடைய கோரிக்கையும் சீதாதேவி வந்து நிராகரணம் பண்ணிட்டான். பண்ணிட்டு அந்த தாயார் என்ன பண்ணினாங்கிறத வால்மீகி வர்ணனம் பண்ணினாருங்கிறத நம்ம ஏற்கனவே அனுபவிச்சோம். சாத்வசோகஸ்ய விபுலாம் சாகாம் ஆலம்ப்ய புஷ்பிதாம் சிந்தயாமாச சோகேன பக்தாரம் பக்னமானசா. ஆஞ்சநேய சுவாமி எந்த சிந்துபா விருட்சத்தில் ஆஞ்சநேய சுவாமி உட்கார்ந்துட்டு இருந்தாரோ அந்த சிந்துபா விருட்சத்துக்கு பக்கத்தில் ஒரு அசோக மரம் இருந்தது. அந்த அசோக மரத்துலேயும் கலைகள் நிறையா உண்டு, இந்த சிந்துபா விருட்சத்துலேயும் கலைகள் உண்டு. அதனால் என்ன ஆயிடுச்சு, இந்த சிந்துபா விருட்சத்தினுடைய கலைகளும் அசோக மரத்தினுடைய கலைகளும் ஒன்னோட ஒன்று ஊடுருவி ஒன்னோட ஒன்று கைகோர்த்து கொண்டு இருக்கிற மாதிரி அது பின்னி பிணைந்து ஊடுருவி இருந்தது ரெண்டு மரத்தோட கலைகள். அதனால இப்ப சீதாதேவி எந்த இடத்துக்கு வந்துட்டானா அந்த ஆஞ்சநேய சுவாமி இருந்த அந்த சிந்துபா விருட்சத்துக்கு கீழே பக்கத்தில் இருக்கிற அசோக மரத்தினுடைய கலை நீட்டின் இருக்கு. அந்த அசோக மரத்தினுடைய கலை வந்து கிட்டத்தட்ட பூமியை தொடர மாதிரி அவ்வளவு சமீபத்தில் தாழ்ந்து இருக்கு. அதனால அந்த தாழ்ந்து இருக்கிற அந்த அசோக மரத்தினுடைய கலையை பிடிச்சிக்கிட்டு சோகத்தினால மனமுடைஞ்சு சீதாதேவி பலவிதமாக கவலைப்பட்டார். நான் வந்து இந்த லங்கைக்கு வந்து 10 மாத காலம் ஆயிடுத்து, ராவணன் அபகரிச்சின்னு வந்து சரியாக 10 மாத காலம் ஆயிடுது. பங்குனி மாதம் ராவணன் வந்து சீதாதேவி அபகரித்துன்னு வந்தான். இப்போ மார்கழி மாதம் ஆயிடுச்சு, 10 மாத காலம் ஆயிடுச்சு. அந்த ஸ்ரீராமன் என்னை வந்து இது வரைக்கும் காப்பாற்றலையே, அவர் என்னை மீட்டுண்டு போலையே, நான் என்ன துக்கத்தை இந்த அசோகவனத்தில் அனுபவிச்சுருக்கேங்கிறதாக சொல்லி சீதாதேவி மனமுடைஞ்சு சோகத்தினால கவலைப்பட்டாள். சிந்தையாமாச சோகேன பர்த்தாரம் பக்னமானசா, மனசு உடஞ்சு படுத்து சீதாதேவிக்குன்னு சொல்லி அதை கொஞ்சம் வர்ணனம் பண்ணினார் வால்மீகி. அதுக்கப்புறம் சொல்கிற அந்த சீதாதேவி அந்த அசோக மரத்தினுடைய கிளையை பிடிச்சிக்கிட்டு மனமுடைஞ்சு நினைக்க ஆரம்பித்தாளாம். கியாதா பிராஜ்யா கிருதஜ்ஞ சானுக்ரோதஸ்ச ராகவா சத்வ்ருத்தோ நிரனுக்ரோதா சங்கே மத்பாக்ய சம்சயாது. என் பர்த்தா ஸ்ரீராமன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, அவரால் முடியாத காரியம்ங்கிறதே கிடையாது. அப்படிப்பட்டவர் இந்த 10 மாதமாக என்னை வந்து அவர் மீட்காமல் இருக்கார்னா எனக்கு என்ன தோன்றது, நான் ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டேன், நான் ஒரு பெரிய அபராதத்தை பண்ணிட்டேன். அன்றைய தினம் அந்த பஞ்சவட்டியில் நாங்கள் வந்து வசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஸ்வர்ணமயமான ஒரு மான் வந்தது. அந்த மானை பார்த்தோன்னே நான் வந்து மோகிச்சு போய் என் பர்த்தா ஸ்ரீராமன்கிட்ட அந்த மானை பிடிச்சி தரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணினோன்னே அவர் ஸ்ரீராமன் வந்து அந்த மானை துரத்திண்டு அவர் போனார். அப்போ கொஞ்ச நாள் ஆனவுடனே ஹா சீட்டே ஹா லக்ஷ்மணாங்கிறதாக ஒரு சப்தம் கேட்குது. அந்த சப்தத்தை நான் கேட்ட உடனே என் பர்த்தா ராமனுக்கு தான் ஏதோ ஆபத்து ஏற்பட்டு கொடுத்துன்னு லக்ஷ்மணனை வந்து அந்த
சுவாமியை தேடிட்டு போகும்படியா நான் சொன்னேன். ஆனா லக்ஷ்மணன் வந்து அந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன்ட்டார். ஏன்னா அண்ணா ராமன் உத்தரவு போட்டிருக்க, இந்த பர்ணசாலையை விட்டு நீ நகரக்கூடாது லக்ஷ்மணான்னு உத்தரவு போட்டதுனால தன் அண்ணாவினுடைய அந்த ஆக்கிக்கு கட்டுப்பட்டு லக்ஷ்மணன் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னார். நான் வந்து அதை புரிஞ்சுக்காம போயிட்டேன். அப்போ லக்ஷ்மணன் அந்த இடத்த விட்டு நகரலைன்னு உடனே எனக்கு கோபம் வந்துவிட்டோ. அப்போ லக்ஷ்மணனை பார்த்து நான் தகாத வார்த்தைகளை பேசிட்டேன், இந்த லக்ஷ்மணனை நிந்திச்சு பேசிட்டேன். எஸ் துவம் அஸ்யாம் அவஸ்தாயாம் பிராதரம் நாபிபத்ஸ்யதே இச்சசி துவம் வினஸ்யந்தம் ராமம் லக்ஷ்மணமத்ருதே. லக்ஷ்மணா, நீ ஏன் தெரியுமா போகமாட்டேங்கிற, நீ இந்த வனவாசத்துக்கு இந்த 13 வருஷமா நீ ஏன் தெரியுமா வந்திருக்கேன் எங்களோட, எனக்கு இப்பத்தான் லக்ஷ்மணா புரியுது. நானும் என் பர்த்தா ராமன் இந்த வனவாசத்தை மேற்கொண்டோம்னா அந்த வனவாசத்தை மேற்கொள்ற சமயத்துல என் பர்த்தா ராமனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரலாம், அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வரலாம். அவருக்கு ஒரு ஆபத்து கஷ்டம்னு வந்தாக்க அந்த சமயத்துல அதை பார்த்து சந்தோஷப்படலாம்னு நீ காத்துட்டு இருந்திருக்க. அந்த கெட்ட எண்ணத்தோட தான் அந்த ராமனுக்கு ஏதாவது ஒரு ஹானி ஏற்பட்டதுன்னா, ஒரு ஆபத்து ஏற்பட்டதுன்னா அப்போ எனக்கு அது கஷ்டமா போயிடும். அந்த கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படணுங்கிறதுக்காகத்தான் நீ வந்திருக்க. அது இப்பதான் எனக்கு புரியுது. அதனால என் பர்த்தா ராமன் தான் கத்தின் இருக்கார். ஹாசிட்டே ஆ லக்ஷ்மணான் கத்தினது அவர் தான் எனக்கு தோன்றது. அந்த சமயத்தில் கூட அவரை நீ காப்பாத்துறதுக்கு போகலைன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரணுங்கிறது தான் இத்தனை நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சீதாதேவி கடுமையா பேசிட்டா. பாருங்க, லக்ஷ்மணனை நிந்தன பண்ணது மட்டுமில்ல, அடுத்த ஸ்லோகத்தை சுதுஷ்டஸ்வம் வனே ராமம் ஏகம் ஏகோ நுகத்தசி மமஹேகோ பிரதிச்சன்னஹா பிரயுக்தோ பரதேனவா. பாருங்க, பரதருக்கும் இந்த சம்பவத்துக்கு சம்பந்தமே இல்லை. இந்த மாதிரி பரதனும் இந்த நோக்கத்தோட தான் ஒன்று இந்த வனவாசத்துக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால பரதனுக்கும் இதுதான் இஷ்டம். எங்கள் ரெண்டு பேருக்கு கஷ்டம் வரணும், அதை பார்த்து நீங்களா சந்தோஷப்படணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னு தகாத வார்த்தையும் பேசிவிட்டாள். அதனால சீதாதேவி இப்போ நினச்சா, ஸ்ரீராமன் அந்த பர்ணசாலைக்கு திரும்பி வந்திருப்பார், அவர் வந்த உடனே லக்ஷ்மணன் இவ்வளவு விருத்தாந்தத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருப்பார். அதனால எப்பவுமே இரக்கம் உள்ள ராமன் நான் இது மாதிரி தகாதபடி நடந்து விட்டேங்கிற காரணத்தினால என் மேல அவர் இரக்கம் இல்லாமல் போயிட்டார்னு நினைக்கிறேன். அவர் பொதுவாக கருணாமூர்த்தி, தயாவான், இரக்க குணமுள்ளவர். அப்படி ஈவரக்கம் உள்ள அந்த ஸ்ரீராமனுக்கு நான் பண்ணின அந்த தப்பு காரியத்தினால அவருக்கு என் மேல இரக்கம் வந்து போயிடுச்சோன்னு முதல்ல இந்த சீதாதேவி நினைக்கிறா. அப்படி நினைச்சிட்டோ அதுக்கப்புறம் டக்குன்னு மனசை மாற்றிட்டு சீதாதேவி நினைக்கிறா, இல்லை இல்லை, எங்க பர்த்தா ஸ்ரீராமன் இருக்காரே அவர் தயாவான், அவர் கருணாமூர்த்தி, அவருக்கு ஈவரக்கங்கிறது நிறையா உண்டு. அவர் யாருக்கிட்ட கருணை காட்டுவார்னா, அவருக்கு வேணுங்கிற பக்தாயிட்ட மட்டும் அவர் கருணை காட்டுறதில்ல, அவரோட விரோதிகள்கிட்ட கூட அவர் கருணை காட்டுறவர். கியாதகா, அதாவது மாரீச்சன் சொல்றான், அதாவது விஸ்வாமித்திரருடைய யஜ்ஞ சம்ரட்சணத்துக்காக சுவாமி ராமன் வந்த சமயத்தில் இந்த மாரீச்சன் சுபாகுங்கிற ரெண்டு ராட்சதர்களும் அந்த யஜ்ஞத்தை கெடுக்கிறதுக்காக வர, அப்போ சுவாமி ராமன் என்ன பண்ணுறார், மானவாஸ்திரம்ங்கிறத பிரயோகம் பண்ணி அந்த மாரீச்சனை விரட்டி அடித்து சமுத்திரத்தில் விழும்படி பண்ணிவிடுறாருங்கிற விட்டான்னு நமக்கெல்லாம் தெரியும். அதனால அந்த மாரீச்சன் நினச்சா சுவாமி ராமன் வந்து என்ன மானவாஸ்திரத்தினால சமுத்திரத்தில் போய் விழும்படி என்னை பண்ணிவிட்டார், அவரோட விரோதத்தை நான் தீர்த்துக்கணும். அதனால இப்போ இந்த ராமன் வந்து மர உரியும் மாந்தோலையும் கட்டிட்டு வனவாசத்துக்கு வந்திருக்கார். வனவாசத்துக்கு எப்போ ஒரு ரிஷி மாதிரி மர உரியும் மாந்தோலையும் கட்டுன்னு வந்திருக்காரோ, இவர் கோதண்டத்தை பிரயோகம் பண்ண மாட்டார். இவருடைய தனுஷிலேருந்து பாணங்களை பிரயோகம் பண்ணி யாரையும் யுத்தம் பண்ணுறதுக்கு வரமாட்டார் இந்த சமயத்தில் அப்படின்னு தப்பு கணக்கை போட்டுவிட்டு மாரீச்சன் என்ன பண்ணுறான், இன்னும் ரெண்டு ராட்சசர்களோட சேர்ந்து சுவாமி ராமன் வனவாசத்துக்கு வந்த சமயத்தில் அவரை மான் ரூபத்தில் வந்து கொம்புகள்னால எதுக்குறான். அந்த சமயத்தில் சுவாமி ராமன் வந்து வனவாசியாக இருந்தால் கூட தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறார், பான பிரயோகம் பண்ணிடுறார். அப்போ மாரீச்சன் சொல்ற ஸ்லோகம், பராக்கிரமத்யோ ராமஸ்ய சரோ திருஷ்ட பயப்புர சமுத்ராந்தோ முக்தா தாவு ராட்சசௌகதம். ஏற்க இவன் வந்து மான் ரூபத்தில் வந்திருக்கான், இவனோட சகாயத்துக்கு ரெண்டு ராட்சசர்கள் வந்திருக்கா. அந்த ரெண்டு ராட்சசர்களுக்கும் ஒரு ரகசியம் தெரியல. அவ ரெண்டு பேர் மேலே ராமன் பாணத்தை போட்டு அவளை வதம் பண்ணிட்ட. மாரீச்சனுக்கு என்ன தெரியும்னா, புறமுதுகு காட்டி ஓடிவிட்டோம்னாக்க
ராமபாணம் நம்மள ஒண்ணும் பண்ணாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால மாரியத்தன் சொல்றான் இந்த இடத்துல, சுவாமி ராமன் என்ன பண்ணிட்டார், நான் எதிர்பார்க்காதபடி மான் ரூபத்துல இருந்த போது என் மேல பாணத்தை பிரயோகம் பண்ணிட்ட. அந்த பாணத்துல இருந்து ஏற்கனவே அந்த பாணத்தினால அடிபட்டு எனக்கு அனுபவம்ங்கிறது இருக்கு. அதனால ரெண்டாம் தடவை அவர் பாணத்தை பிரயோகம் பண்ணினோடனே நான் வந்து தப்பறதுக்கு ஒரே ஒரு வழி புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பிச்சுட்டார்னா அந்த சுவாமிக்கு கோபம்ங்கிறது விலகி. யாராவது சத்ருக்கள் யுத்த பூமியில புறமுதுகு காட்டி ஓடினாக்க ராமன் வந்து அவள்கிட்ட இருக்கிற கோபத்தை விட்டுட்டு கருணையோட அந்த பாணத்தை திரும்ப உபசம்ஹாரம் பண்ணிட்டுருவாருங்க. அந்த ரகசியம் எனக்கு தெரிய காரணத்தினால நான் புறமுதுகு காட்டி ஓடினேன், நான் தப்புச்சுட்டேன்னு சொல்றேன். அதனால சீதாதேவி சொல்ற சத்ருக்கள் கிட்ட கூட கருணை காட்டக்கூடியவன் சாதகா அப்படி சத்ருக்களே ராமரை வந்து புகழ்ந்து பேசுறாள். சாதகா பிராஜ்யா, அது மட்டும் இல்ல எந்த சூழ்நிலையில நான் இருந்தேன், அந்த லக்ஷ்மணனை நிந்திக்கிற போது நான் என்ன பாடுபட்டிருப்பேன், என் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம், நான் என்ன சூழ்நிலையில அப்படி பேசினேங்கிறத ராமர் நிச்சயமா புரிஞ்சுப்பார். அதனால என் மேல அவருக்கு கோபம்ங்கிறது இருக்காது. அது மட்டும் இல்ல கிருதஜ்யா, நான் அவருக்கு எவ்வளவு சுசூஷைகள் பண்ணியிருக்கேன், விவாகம் ஆனதுலேருந்து நிறைய சுசூஷை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நினச்சி பார்ப்பார். அதனால அவருக்கு வந்து லக்ஷ்மணன்ட்ட நான் இந்த மாதிரி நிந்திக்கிற வார்த்தைகளை பேசுனதுனால அவருக்கு கோபங்கிறது வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை சாணு குரோசகா, யாராவது ஒரு அபகாரம் அவருக்கே பண்ணினா கூட அதை மன்னிச்சுடுவார் சுவாமி. அதனால லக்ஷ்மணனுக்கு நான் அபகாரம் பண்ணியிருந்தேன்னா அதை நிச்சயமாக அவர் மன்னிக்கத்தான் செய்வார். அதனால சத்வருத்தகா, அவரை யாராவது அண்டி இருந்தானா அவ எல்லாரையும் காப்பாத்துறதுங்கிற சங்கல்பத்தை பண்ணிட்டு இருக்கார். ஆசிரித சம்ரக்ஷண விரதம்னு அந்த விரதத்தை கையாண்டிருக்காரு. அவர்கிட்ட யாராவது போய் கஞ்ச படுத்திட்டாரா அவ எல்லாரையும் காப்பாத்துறேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கார். அப்படி இந்த வனவாச காலத்துல நான் அவரை தஞ்சமடைஞ்சு தானே வந்தேன், அவரை ஆசிரிச்சு தானே வந்தேன், அதனால என் மேல அவருக்கு கோபம்ங்கிறது இருக்காது. அதனால அவர் என்னுடைய நிமித்தத்தினால என்னுடைய காரணத்தினால அவர் இறக்கத்தை இழந்திருக்க மாட்டார். பின்ன ஏன் தெரியுமா அவருக்கு இறக்கம்ங்கிறது என் மேல வந்த, இவ்வளவு இந்த உலகத்துல எல்லாரும் அவரை கருணாமூர்த்தி தயாவான்னு கொண்டாடுறான், அப்படிப்பட்டவர் வந்து 10 மாசமா என்னை காப்பாத்தலைன்னா அவருக்கு இறக்கம் இல்லைன்னு அர்த்தம், அவர்கிட்ட எல்லா சக்தி வேற இருக்கு. அதனால அவர் என்னை காப்பாத்தலைங்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம், அவருக்கு இறக்கம் போனதுக்கு என்ன காரணம்னா என்னோட தௌர்பாகியம் தான் காரணம். நான் இத்தனை நாள பாக்கியசாலியா இருந்தேன், என்னுடைய பாக்கியத்துக்கு ஏதோ குறவு வந்துடுத்துன்னு நினைக்கிறேன், நான் தௌர்பாகியவதியா ஆயிட்டேங்கிறதாக நினைக்கிறேன். அதனால அவர் கூட இறக்கம் இல்லாமல் போனதுக்கு என் தௌர்பாகியம் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன்ங்கிறதாக சங்கே பாக்ய சம்சயாத்னு இந்த ராமன் இதுவரைக்கும் இந்த 10 மாசமா தன்னை காப்பாற்றாததுக்கு தன்னுடைய தௌர்பாகியம் தன்னுடைய போராத காலம் தான் காரணம்ங்கிறதாக சீதாதேவி முதல்ல தீர்மானம் பண்ணினான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தை சீதாதேவி நினைக்கிறார், நிர்தகேச்ச புரீம் லங்காம் நிர்தகேச்ச மகோதரிம் ராவணஸ்ய நீசஸ்ய கீர்த்திம் நாமசநாசயேத். அடுத்த ஸ்லோகத்தை சீதாதேவி நினைக்கிறா, இல்லை இல்லை எனக்கு எல்லா விதமான பாக்கியமும் எனக்கு இருக்கு, நான் வந்து சௌபாகியவதி தான், அதில் எந்த விதமான ஆட்சேபம் இல்லை, அதனால எனக்கு பாக்கிய குறைவு ஏற்பட்டதுனால தான் ராமன் கருணை எழுந்துட்டார்னு சொல்ல முடியாது. அவர் ஏன் தெரியுமா 10 மாசமா என்னை காப்பாற்றலை, அதுக்கு காரணம் என்னன்னாக்க அன்னைக்கு ராவணன் என்ன அபகரணம் பண்ணிட்டு வர சமயத்தில் எங்களுக்கு நண்பராக இருந்த அந்த ஜட்டாயுங்கிற கைது வந்து ராவணனோட யுத்தம் பண்ணினார். அப்படி அந்த ஜட்டாயு ராவணனை யுத்தத்தில் ஜெயிச்சிருந்தாருனாக்க அவர் உயிரோடு இருந்திருந்தார்னா அவர் வந்து இந்த விஷயத்தை ராவணன் தான் அபகரிச்சுட்டு போனாங்கிறத சுவாமி கிட்ட அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த யுத்தத்தில் எதிர்பாராத விதமாக ஜட்டாயு வந்து மரணத்தை அடைஞ்சிட்டார். ராவணன் வந்து அவரை குத்துயிரும் கொலையுருமா பூமியில் குழும்படி பண்ணினதை நான் பார்த்தேன். அந்த ஜட்டாயு உயிரோடு இருந்திருந்தார்னா சுவாமி ராமனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஜட்டாயு மரணம் அடைஞ்சிருந்தார்னா ராமனுக்கு எப்படி தெரியும், ராவணன் தான் அபகரிச்சுட்டு போனாங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. அதனால அந்த ஜட்டாயுக்கு மரணம் ஏற்பட்டிருந்த போல் இருக்கு, சுவாமிக்கு சமாச்சாரம் தெரியல, அதனால தான் அவர் என்ன இதுவரைக்கும் காப்பாத்த வரல. ஆனா அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிருந்தா ஜட்டாயு மூலமாக அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இதுக்குள்ள இந்த 10 மாதத்துக்குள்ள ராமன் என்ன தெரியுமா பண்ணியிருப்பார், நிர்தகேச்ச புரீம் லங்காம் நிர்தகேச்ச மகோதரிம், லங்கைய சுத்தீவர சமுத்திரம் இருந்தா கூட அந்த சமுத்திர ஜலத்தெல்லாம் தன்னுடைய பானங்கள்னால வத்தும்படியா பண்ணிப்பார், சமுத்திர ஜலத்தை வத்தும்படி பண்ணியிருப்பார். வத்தும்படி பண்ணிவிட்டு இந்த லங்கையே தகிச்சிருப்பார், தன்னுடைய பானங்கள்னால லங்கையே நாசமாக்கி தகிச்சிருப்பார். அந்த ராவணனுக்கு பெரிய பலசாலிங்கிற ஒரு கீர்த்தி இருக்கு, அதனால அந்த ராவணனை ஜெயிச்சு அவருடைய கீர்த்தி
அவருடைய பலம் எல்லாத்தையும் சுவாமி வந்து ஒடுக்கி இருப்பார். அதனால என்னோட போராத காலம் அந்த ஜட்டாயு மரணத்தை அடைஞ்சிட்டாரு நினைக்கிறேன். அதனால சுவாமிக்கு இந்த விஷயம் தெரியல. அப்படி ராமன் வந்து லங்கையை முழுக்க நாசமாக்கி இருந்தார்னா என்ன தெரியுமா ஆயிருக்கும்? இந்த 10 மாதத்துக்குள்ள என்ன தெரியுமா ஆயிருக்கும்? தத்தோ நிகதநாதானாம் ராட்சசீனாம் கிரகே கிரகே யதாகம் ஏவம் முருகதி ததா பூயோர சம்சய. பாருங்கோ, தாயாருக்கு எவ்வளவு கருணை இருக்குன்னு நம்ம பல கட்டங்களில் அனுபவிச்சிருக்கோம். புரட்டியாருக்கு கெடுதலே நினைக்க மாட்டா தாயார். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருனா, அப்படி ராமனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த லங்கையை முழுக்க அவர் எரிச்சிருந்தார்னா, லங்கையை முழுக்க சம்ஹாரம் பண்ணியிருந்தார்னா என்ன தெரியுமா ஆயிருக்கும்? இந்த லங்கையில் இருக்கிற ராட்சசிகள் இருக்காளோ இல்லையோ, அவள் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்கிற கணவர்கள் எல்லாரும் இறந்து போயிருப்பான். தத்தோ நிகத நாதானாம் ராட்சசீனாம் கிரகே கிரகே. ஒரு வீடு பாக்கி இல்லாமல் எல்லா வீட்டில் இருக்கிற ராட்சசர்களும் மரணத்தை அடைஞ்சிருப்பார் அந்த சுவாமியினுடைய பாணங்கள்னால. அப்போ அந்த ராட்சசிகள்ல விதவைகளாயிருப்பா கணவனை இழந்து. அப்ப என்ன ஆயிருக்கும்னா, யதாகம் ஏவம் உதடி ததா பூயோன சந்தேக. இப்ப ராமன் வராத காரணத்தினால நான் இந்த அசோகவனத்துல பாவம் புலம்பின் இருக்கேன், பலவிதமான துக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த ஜட்டாயு மட்டும் அந்த விஷயத்தை சொல்லி ராமன் வந்து இத்தனை நாளைக்குள்ள இந்த லங்கையை சம்ஹாரம் பண்ணியிருந்தாருன்னா, அந்த லங்கையில இருக்கிற ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ராட்சசிகளும் நான் எப்படி கதறேனோ அதை விட பல மடங்கு எல்லாரும் கதறி இருப்பான்னு சொல்றான். பாவம் குழந்தையாருக்கு கெடுதல் நினைக்காதவா கூட வருவோம், அவளுக்கு ஒரு பெரிய கஷ்டம்னு வர சமயத்துல அவ தன்னுடைய கஷ்டம் போகணும்னா அவ கூட நினைக்கிறாங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொன்ன. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல தாயார் நினைக்கிறார், அந்த ராமன் வந்து இந்த லங்கை மேல படையெடுத்து வந்திருந்தாருன்னா இன்னும் பெரிய விபரீதமெல்லாம் ஏற்பட்டிருக்கும். சிதா தூமா குலபதா கிருத்ர மண்டல மண்டிதா அதிரேணது லங்கேயம் ஸ்மசான சதிசீ பவேத். அப்படி ராமன் வந்து லங்கைக்கு வந்து பானப்பிரயோகம் பண்ணியிருந்தாருனாக்க, இந்த லங்கையே ஒரு மயான பூமி மாதிரி அது காட்சி அளிக்கும். எங்க பார்த்தாலும் அந்த சுவாமியோட யுத்தம் பண்ண வந்த ராட்சசர்களுடைய சவ சரீரங்கள் பிரேத சரீரங்கள்லாம் அங்கேயும் அங்கேயும் செதறி கிடக்கும். அதனால ஸ்மசான சதிசீ பவே, இந்த லங்கையே மயான பூமி மாதிரி ஆயிருக்கும். அப்படி மயான பூமி மாதிரி ஆகி ராட்சசருடைய சவ சரீரங்கள் பூமியில உறிந்து கிடந்ததுன்னா, அப்போ கிருத்ர மண்டல மண்டிதா ஆகாசத்துல அந்த சவ சரீரங்களை சாப்பிடுறதுக்காக அந்த பிணந்தின்னி கழுகுகள்லாம் அப்படியே வட்ட விழ ஆரம்பிச்சிருக்கும். அதனால சில சரீரங்களை அந்த பிணந்தின்னி கழுகுகள் வந்து சாப்பிடுறதுக்காக வட்டமிடும். சில சரீரங்களை கொண்டு போய் அந்த ராட்சசர்கள் மயான பூமியில எரிச்சானா தகனம் பண்ணினானா, சீதா தூமா குலபதா பல ராட்சத சரீரங்களை ஒரே சமயத்துல அந்த மயான பூமியில தகனம் பண்ற சமயத்துல அந்த சிதையில இருந்து அப்படியே புகையாக அந்த சவ புகைங்கிறது அப்படியே லங்கை முழுக்க வியாபிச்சிருக்கும். அப்படிப்பட்ட அனர்த்தம் ஏற்பட்டிருக்கும். ஜட்டாயு மட்டும் இந்த விஷயத்த என் பர்த்தாட்ட சொல்லியிருந்தா, ஆனா என்ன பண்றது அது மாதிரி எல்லாம் நடக்கல, எனக்குத்தான் இப்ப துக்கம் அதிகமாயிருக்கேன்னு தாயார் நினைச்சாலும். அதுக்கப்புறம் தாயார் நினைக்கிறார், இதுலேருந்து என்ன தெரிகிறது இல்லை, தர்மாபுதம் வியாக்கியானத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு சுவாரஸ்யம் சொல்லியிருக்கான். அதாவது சீதாதேவி இப்படி நினைச்சாலும் எனக்கு எவ்வளவு துக்கம் இப்ப இருக்கோ அது மாதிரி இந்த ராட்சசிகளுக்கெல்லாம் துக்கம் வரணும், இந்த ராட்சசர்கள்லாம் மரணத்தடையணும், அந்த ராட்சசர்கள்கிட்ட இந்த ராட்சசிகள் பிரியணும்னு சொன்னாலும் அது மாதிரிதான் பின்னால நடக்கிறான். பின்னால யுத்த காண்டத்துல ராவணன் வந்து ராவண சுவாமி ராமன் சம்ஹாரம் பண்ற பொழுது தாயார் இங்க என்ன சொன்னாலோ அதுதான் அங்க யுத்த காண்டத்துல நடக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியறது, தர்மாபுதம் வியாக்கியானத்தை எழுதினா, பதிவிரதானாம் சாபகா துஷ்பரிஹரஹா. பதிவுரதைகள் மனசு கலங்கி போய் அவ ஏதாவது பேசினா, அவ சாபமாக கூட கொடுக்க வேணாம், அவ மனசு கலங்கி போய் அவ வருத்தப்பட்டானா அதுவே புறத்தையார பாதிக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியறதுங்கிறதாக, பதிவுரதைகளுடைய கோபத்துக்கு யாரும் ஆளாகப்படாதுங்கிற ஒரு அழகான சூக்ஷ்மம் இங்க அடங்கி இருக்கு. சீதாதேவி நினைச்ச மாதிரி பின்னால் நடக்கிறதுன்னு தர்மாகுதத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் சீதாதேவி நினைக்கிறா, இல்லை இந்த 10 மாசமா நான் எவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சுருக்கேன், அதே மாதிரி அவருக்கும் துக்கம் இருக்கும் இல்லையோ, ஸ்ரீராமனுக்கும் அது மாதிரி 10 மாசமா துக்கங்கிறது இருக்கும். அதனால அவர் ஒருவேளை இந்த துக்கத்தை பொறுத்துக்க முடியாமல் போயிட்டாரோ, அந்த துக்கத்தை சகிச்சுக்கிற அந்த தன்மையை அவர் இழந்துட்டாரோன்னு நினைச்சு அடுத்த ஸ்லோகத்தை சீதாதேவி நினைக்கிறார், நூ நம்மைவ சோகேன சவீரகா லக்ஷ்மணாக்ரஜகா தேவலோகம் இதோயாதகா தேக
தேகம் தக்வா மகீதலே என்னோட பிரிவை தாங்கிக்க முடியாமல் அந்த சோகத்தினால அந்த விரக சோகத்தினால அந்த ஸ்ரீராமன் ஒருவேளை மரணத்தடைஞ்சு அவர் சொர்க்கலோகத்துக்கு அவர் போயிட்டாரோ அதனால நான் மட்டும்தான் துக்கப்படுறேன்னு இத்தனை நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவருக்கும் என்ன பிரிஞ்ச துக்கம் இருக்கலாம், அது அவரை பாதிச்சிருந்தா அவரே பிராணனை இழந்து அவரே தேவலோகத்துக்கு போயிருக்கலாம் சொர்க்கலோகத்துக்கு போயிருக்கலாம்ங்கிறதாக அப்படி ஒருவேளை நடந்திருக்குமோ, அதனாலதான் இந்த 10 மாசமா ராமன் என்னை காப்பாத்தலையோன்னு நினைக்கிறா பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல நினைக்கிற அவருக்கு மரணம்ங்கிறது வந்திருக்க முடியாது. நான் நினைச்ச மாதிரி அவருக்கு சோகத்தினால மரணங்கிறது வந்திருக்க முடியாது. ஏன் தெரியுமா? வேதம் என்ன சொல்லியிருக்கோ, அர்த்தோவா ஏஷ ஆத்மனோ யத் பத்னி, ஒவ்வொரு கணவனுடைய சரீரத்திலையும் பாதி சரீரமாக அவனுடைய பத்னி இருக்கான்னு வேதம் சொல்லியிருக்கு. எப்படி அர்த்தநாரீஸ்வரர் வந்து பார்வதி தேவியை தன்னுடைய சரீரத்திலேயே தரிச்சுட்டு இருக்காரோ அது மாதிரி ஒவ்வொரு கணவனுடைய சரீரத்திலையும் பாதி சரீரமாக அர்த்த சரீர பூதையாக அவனுடைய மனைவி இருக்காள்னு வேதம் சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள்லாம் அப்படிதான் சொல்றது. அதனால அந்த ஸ்ரீராமனுடைய சரீரத்தில் பாதியாக இருக்கிறன்னா உயிரோட இந்த லங்கையில துக்கத்தை அனுபவிச்சுட்டு நான் உயிரோட இருக்கேன். அப்ப நான் தான் உயிரோட இருக்கிற நான் தான் அவர் சரீரத்துல பாதியா இருக்கேன். அப்படி இருக்கிற பொழுதோ அவர் சரீரத்துல இருந்து பிராணன் எப்படி போடும்? ஏன்னா அவரோட சரீரத்துல பாதியா நான் இருக்கிறதுனால என்ன உத்தேசிக்காவது, என் பிராணனை உத்தேசிக்காவது அவர் சரீரத்துல அந்த பிராணங்கிறது இருக்கோ. அதனால நான் உயிரோட இருக்கிற காரணத்தால அவருக்கு மரணம்ங்கிறது வந்திருக்காரு. நான் அப்படி நினைச்சது தப்பு, அவருக்கு மரணம் வந்திருக்குமோன்னு நினைச்சது தப்பு. வாஸ்தவமா நான் முன்னால நினைச்சேன், அவருக்கு நான் லங்கைக்கு வந்திருக்கேன், ராவணன் என்னை அபகரிச்சுட்டு வந்திருக்கான்ங்கிற அந்த விஷயம் அவருக்கு தெரியல. அதுதான் நியாயமான காரணம். அதனால நாஜானா ஜீவதீம் ராமஹா சமாம் பரத பூர்வஜகா ஜானந்தவுதுன குவியாதாம் நோர்வியாமிகி பரிமார்க்கணும். அதனால அவளுக்கு தெரியல விஷயம், ராமலட்சுமணர்களுக்கு அந்த விஷயம் தெரியல. அவளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த உலகத்துல அவ வந்து என்னை தேட மாட்டார்கள் என்பதில்லை. அவ என்னை தேடுவா நிச்சயமான்னு சொல்லலைங்கிறத சீதாதேவி ஜானந்தவுது ந குர்யாதாம் நோர்வியாமிகி பரிமாறணும். இந்த ஸ்லோகத்துல டபுள் நெகட்டிவ் இருக்கு. அதனால அவர்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா அவ என்னை தேட மாட்டார்கள் என்பதில்லை அப்படின்னாக்க நிச்சயமா அவ தேடுவான்னு அர்த்தம். அதனால அப்படி நினைச்சாள் சீதாதேவி. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை நினைச்சா ஒருவேளை இந்த ஸ்ரீராமன் வந்து 14 வருஷம் வனவாசத்துக்கு வந்துட்டார், ஒரு ரிஷி மாதிரி வாழ்க்கையை மேற்கொண்டுட்டார் 13 வருஷங்களா. அதனால அவருக்கு ரிஷி வாழ்க்கையை மேற்கொண்ட காரணத்தினால மரகுரியும் மாந்தோலையும் தரிச்சு ரிஷி வாழ்க்கையை அவர் மேற்கொண்ட காரணத்தினால அவருக்கு வைராக்கியம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக வந்திருக்கலாம். அவர் பெரிய யோகியா மாறிட்டார்னு நினைக்கிறேன். அதனால அதவா நகி தஸ்யார்த்தக தர்ம காமஸ்ய தீமதக மய ராமஸ்ய ராஜர்ஷேகே பார்யயா பரமாத்மனஹ. அழகான ஸ்லோகம். அவர் பெரிய யோகி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன், யோக தர்மத்தில் ஈடுபடணுங்கிற அந்த எண்ணம் அவருக்கு வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த சீதை நமக்கு இன்மை என்னத்துக்கு அப்படின்னு அவர் ஒருவேளை நினைக்கிறாரோன்னு, இந்த சீதையினால நமக்கு இன்மை ஆக வேண்டிய காரியம் என்னங்கிற அந்த அளவுக்கு அவருக்கு வைராக்கியம்ங்கிறது வந்துருக்கோங்கிறதாக இந்த ஸ்லோகத்தில் நினைக்கிறேன். இதில் என்ன சுவாரஸ்யம்னா பஜகோவிந்த ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியார் சொல்லியிருக்கா யோகரதோவா போகரதோவான்னு சொல்லுங்க. அதாவது இந்த உலகத்தில் சில பேர் எப்படி இருக்காங்கன்னா போகரத்தர்களாக இருக்கா. இந்த உலகத்தில் எல்லா விதமான சௌக்கியங்கள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியறது. அதனால எல்லா விதமான சுகபோகங்கள் இருக்கு, சௌக்கியங்கள் இந்த உலகத்தில் இருக்கு, அதெல்லாம் நம்ம அடையணும். அந்த சுக அந்த போகங்களை நம்ம அடையணும்னா எதன் மூலம் அடையணும்? நம்ம உடம்புக்கு வெளியில் இருக்கிற வஸ்துக்கள் இருக்கும் இல்லையா. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கு. அதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா நம்மளை தவிர 2வது வஸ்துக்கள், அந்த வஸ்துக்கள் கோடிக்கணக்கான வஸ்துக்களை நம்ம எடுத்துட்டோம்னா அதில் ஒன்னொன்னும் நம்ம உடம்பை தவிர 2வது வஸ்து தானே. அதனால
அதனால இந்த பிரபஞ்சத்தை என்னன்னு சொல்றதுன்னா துவைத பிரபஞ்சம்னு சொல்றது. அதனால இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் நம்மள தவிர ரெண்டாவதா இருக்கிறதுனால இது துவைத பிரபஞ்சம். அதனால இந்த துவைத பிரபஞ்சத்துல நிறைய போக வஸ்துக்கள் இருக்கு. அந்த வஸ்துக்கள் மூலமா தான் சுகத்தை அடையலாம்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்கோ, நம்ம கிரகத்தையே நம்ம எடுத்துட்டோம்னா அதுல எத்தனை வஸ்துக்கள் நமக்கு தேவைப்படுறது. அதனால இந்த உலகத்துல போகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவாள்லாம் தன்னை தவிர ரெண்டாவது வஸ்து ஒன்றின் மூலமா தான் சுகத்தை அடையலாம் போகத்தை அடையலாம்னு நினைச்சு நமக்கு எல்லா விதமான இன்னொரு வஸ்து கிடைக்காதா ரெண்டாவது வஸ்து கிடைக்காதான்னு ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு வஸ்துக்காக ஆசைப்பட்டு அவ அலையிறா. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லிடுச்சுன்னா த்விதீயாத்வை பயம் பவதின்னு சொல்லிடு. அதாவது அத்வைத ஞானம் ஒருத்தனுக்கு இருந்து வச்சுக்கான், நான் வந்து பிரம்மாவே இருக்கேன், என்னை தவிர மீது எல்லா வஸ்துக்களும் மாயையினால ஏற்பட்டதுங்கிற என்ன ஞானம் கொடுத்துனா அவ அந்த ஞானிகள் என்ன நினைப்பாரா, த்விதீயாத்வை பயம் பவதி, நம்மளை தவிர இன்னொரு வஸ்து இருக்குன்னு நினைச்சோம்னா தான் நமக்கு இதெல்லாம் ஏற்படுறது, பயம் சோகம் இதெல்லாம் ஏற்படும். நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னொரு வஸ்துனால நமக்கு சந்தோஷம் வரும்னு நினைக்கிறோம் வரது சமயத்துல. ஆனா அதே மாதிரி எதுவும் வருது, பயம் சோகம் இதெல்லாமும் ரெண்டாவது வஸ்துனால வருது. திதியாத்மை பயம் பவதின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால மகான்கள் என்ன பண்றாளா, யோகத்துல ஈடுபடுறான், யோக தர்மத்துல அவ ஈடுபடுறான். யோகத்துல ஈடுபடுறவா என்ன நினைக்கிறா, இந்த உலகத்துல இருக்கிற இந்த வஸ்துக்கள் எல்லாம் நமக்கு பயத்தையும் சோகத்தையும் தான் அந்த வஸ்துக்கள் ஏற்படுத்தும். அதனால அவைகள் மேல நம்ம பற்று வைக்கப்படாது, அவைகள் மேல நமக்கு வைராக்கியம்ங்கிறது வரணும், அந்த வஸ்துக்கள்லாம் நமக்கு தேவையில்லைன்னு யோகத்துல ஈடுபடுறவா என்ன பண்றாங்க யோகிகள்னா, இந்த உலகம் இருக்கலையோ இந்த பிரபஞ்சத்தையே அவ வந்து புல்லுக்கு சமானமாக அவ பாவிக்கிறான், பிரபஞ்சத்தை திருணீகரணம் பண்ணிடுறா. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் அவ புல்லுக்கு சமானமாக பாவிக்கிறாளாம் யோகிகள். அதனால அப்படிப்பட்ட யோகிகள் என்ன நினைக்கிறா, எனக்கு உள்ளேயே அந்தர்யாமியா ஆனந்த ஸ்வரூபியா இருக்கிற பகவான் இருக்க, அவர் எனக்குள்ள இருக்கிற போது இன்னொரு வஸ்துவை நம்பி நான் எனக்கு ஆனந்தத்தை அடையணும், எனக்கு இன்னொரு வஸ்துவே தேவையில்லை, ரெண்டாவது வஸ்துவே தேவையில்லைன்னு இந்த உலகத்தையே திருணீகரணம் பண்ணி அப்படி ஞானிகள் வந்து உள்ளே இருக்கிற பகவத் ஸ்வரூப அந்த ஞானத்தினாலேயே அவ ஆனந்தத்தை அடைஞ்சிடுறா. போகிகள் எப்படி வெளி வஸ்துக்கள்னால ஆனந்தத்தை அடையணும்னு நினைக்கிறா, அது தற்காலிகமான ஆனந்தம். ஆனா தியாகபெருமா என்ன சொல்லியிருக்காருன்னா, பரிபூர்ண நிஷ்கலங்க நிரவதி சுகதாயகம். அதனால பகவத் ஞானத்தினால வர அந்த ஆனந்தம் இருக்கும் இல்லையா, அது பரிபூர்ணமானது, அதுக்கு குறைங்கிறது கிடையாது, அதுக்கு கலங்கம்ங்கிறது கிடையாது. மித்த வஸ்துக்கள்னால வர ஆனந்தத்துக்கு அது சொல்ப ஆனந்தம்னா அதுக்கு முடிவுங்கிறது உண்டு. அதனால அப்படி வழி விஷயங்கள்ல ஈடுபடாமல் சுவாமி ராமன் வந்து இப்ப பெரிய யோகியாகணும்னு நினைச்சிட்டாரு போல் இருக்கு. அப்படி இருக்கிற அப்படி உள்ளே இருக்கிற அந்த பரமாத்மாவே தியானம் பண்ணி அந்த சுகத்தையே அனுபவிக்கிறவார் கடவுளே, அவளுக்கு ஆத்மா ராமர்கள். அதனால தன்னுடைய ஆத்மாவிலேயே ரமிக்கிறவர் அவளுக்கு ஆத்மா ராமர்கள். அதனால ஸ்ரீராமன் வந்து அப்படி ஆத்மா ராமராகணும்னு நினைக்கிற காரணத்தினால அவருடைய பத்னியா இருக்கிற என் மூலமா அவருக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லைங்கிறதாக அவர் நினைச்சு, எந்த பிரயோஜனமும் என்னால இல்லைன்னு அவர் நினைச்சு அவர் வந்து என்னை தேடுறதுக்கு முயற்சியை மேற்கொள்ளல போதுன்னு அடுத்த ஸ்லோகத்துல பாவம் நினைக்கிறேன். அதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரபொழுதோ அவனுடைய புத்தி வந்து பலவிதமாக ஆலோசனை பண்ண ஆரம்பிக்குங்கிறது இந்த கட்டத்தில் ஏன் தெரியுது. அப்புறம் தாயார் அடுத்த ஸ்லோகத்தை நினைக்கிறார், திருஷ்யமானே பவே பிரீதி சௌஹ்தம் நாஸ்ச திருஷ்யத நாசயந்தி கிருதக்னாஸ்து ந ராமோ நாசயிஷ்யதி. அடுத்த ஸ்லோகத்துல சீதாதேவி ரொம்ப அழகா நினைக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு தர்மாபுதம் வியாக்கியானம் எப்படி இருக்குன்னாக்க, திருஷ்யமானே பவே பிரீதி சௌஹ்தம் நாஸ்ச அதிருஷ்யத நாசயந்தி கிருதக்னாஸ்து ந ராமோ நாசயிஷ்யதி. தர்மாபுதம் வியாக்கியானத்தை என்ன சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்களை மூணு விதமாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கான். அவ எப்படிப்பட்ட எப்படி பிரிக்கலாம்னா, மனுஷர்களை மத்தியமாக புருஷாக பிரத்யக்ஷே பிரீதிம் குர்வந்தி நது பரோக்ஷே. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை மூணு விதமாக பிரிக்கலாம். அதில் நடுத்தரமானவா இருக்காளுயம், ஒரு விதமான மனுஷர்கள் ரொம்ப வசந்தவா, இன்னொரு விதமான மனுஷர்கள் ரொம்ப தாழ்ந்தவா, இவா ரெண்டு பேருக்கு நடுவில் நடுத்தரமான மனுஷர்கள் இருக்காளுயம். அவளோட சுபாவம் என்னன்னாக்க,
மத்யமாக புருஷாக பிரத்யக்ஷே பிரீதிம் குர்வந்தி நது பரோக்ஷே. இந்த நடுத்தரமான மனுஷருடைய சுபாவம் என்னன்னா, அவ முன்னாலேயே நம்ம இருந்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கலாம், அவ முன்னாலேயே நம்ம இருக்கோம், அவளுக்கு முன்னாலே தெரியற மாதிரியே நம்ம இருந்தோம்னாக்க, அவ நமக்கு ஹிதத்தை பண்ணுவா, நமக்கு வேணுங்கிறத பண்ணுவா, நம்மள்கிட்ட பிரியமா இருப்பா. ஒரு 6 மாசம் 1 வருஷம் அவ கண்ணில் படாதபடி நம்ம இருந்துட்டோம்னா, அப்போ அவன் தான் நமக்கு முன்னால பிரத்யட்சமா இல்லையேன்னு அவன்கிட்ட நம்ம எழுதுக்கு பிரியத்தை வைக்கணும்னு பிரியத்தை வைக்க மாட்டோம். இது மத்தியம புருஷர்களுடைய லட்சணம். அதனால மத்தியம புருஷர்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறவாழ்கிட்ட பிரியத்தை வைக்கிறா, அவளுக்கு ஹிதத்தை பண்றா, கண்ணுக்கு அப்பால் இருக்கிறவாழ்கிட்ட அவ பிரியத்தை காமிக்கிறது இல்லைங்கிறது அவளுடைய சுபாவம். அதம புருஷர்கள் ரொம்ப தாழ்ந்த ஜனங்கள். அவ என்ன பண்றானா, அதுக்கு தர்மாபுதம் வியாக்கியானம் செய்திருக்கா, அதமாக கிருதக்னாஹா பரோக்ஷா பரோக்ஷயோஹோ அஹித காயினேவ பவந்தி. இந்த ரொம்ப தாழ்ந்த ஜனங்கள்ங்கிறவா என்ன பண்றாளா, கண்ணுக்கு தெரிகிறவாளா இருந்தாலும் சரி, தெரியாதவாளா இருந்தாலும் சரி, கடை கிட்டக்க இருக்கிறவாளா இருந்தாலும் சரி, தூரக்க போனவாளா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவ பிரியத்தை காமிக்கிறதே இல்லை. யாருக்கிட்டையும் அவ ஒத்துதலா இருக்கிறது இல்லை, யாருக்கிட்டையுமே அவ பிரியத்தை காமிக்கிறது இல்லை. வசந்த ஜனங்கள் இருக்காளோ அவ எப்படின்னா, சந்தஸ்து பரோக்ஷா பரோக்ஷயோஹோ ஹிதகாரிணையேவ பவந்தி. சாதுக்கள் வசந்த ஜனங்கள் என்ன பண்றாளா, கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கிற வாழ்க்கையும் அவ பிரியத்தோட நடக்கிறா, கண்ணுக்கு தெரியாத மாதிரி ரொம்ப தூரத்துல இருக்கிற வாழ்க்கையும் அவ பிரியத்தோட தான் நினைக்கிறா. இது சாதுக்களுடைய சுபாவம். அதனால சீதாதேவி இங்க நினைக்கிறா, திருஷ்யமானே பவே பிரீதி சௌஹிருதம் நாஸ்த திருஷ்யத. நான் வந்து இப்ப சுவாமி ராவன் பக்கத்துல இல்ல, 10 மாசமாக அவர் கண்ணுக்கு படாத இந்த லங்கைக்கு நான் வந்துட்டேன், அதனால அவருக்கு நான் இப்ப பிரத்யட்சமா அவர் கண் முன்னால இல்ல. மத்தியம புருஷரா ராமன் இருந்தார்னா, நடுத்தரமான மனுஷனா ராமன் இருந்தார்னா, அவரோட நான் சேர்ந்து இருந்த போது எங்கிட்ட அவர் பிரியத்தோட நடந்துட்டு இருப்பார், இப்ப நான் 10 மாசமா அவர் கண்ணுக்கு காணாமல் போயிட்டதுனால எங்கிட்ட அவருக்கு பிரியம்ங்கிறது குறைஞ்சிருக்கும். அவர் மத்தியம புருஷனா இருந்தாக்க, ஆனா அவர் மத்தியம புருஷன் இல்லை, அவர் வந்து மத்தியம புருஷன் இல்லை. அது அது மட்டுமல்ல, அவர் கீழ்த்தரமான ஒரு அகமரம் இல்லை, அவர் வந்து செய்நன்றி மறக்கிறவர். அப்படிப்பட்ட அகம புருஷனா இருந்திருந்தார்னா, அவர் வந்து நான் அவரோட கூடி இருக்கிற போதும் அவர் எங்கிட்ட பிரியம் வச்சிருக்க மாட்டேன், இப்பவும் பிரியம் வச்சிருக்க மாட்டார், ஆனா நான் கூடி இருந்த போதும் அவர் எங்கிட்ட எவ்வளவு பிரியமா இருந்தார், அதனால அவர் வந்து நீச்ச புருஷனும் கிடையாது, அவர் அகம புருஷனும் கிடையாது. நராமோ நாசயிஷ்யதி. அதனால அவர் உத்தம புருஷரா இருக்கிற காரணத்தினால, அவரோட நான் சேர்ந்திருந்த போது எங்கிட்ட அவர் பிரியத்தோட இருந்தார், இப்ப நான் அவர் கண்காணாத இடத்துல இருந்தா கூட அப்பவும் அவருக்கு என் மேல பிரியம்ங்கிறது தான் இருக்கும், ஏன்னா அவர் உத்தம புருஷரா அவர் இருக்காருங்கிறது இதுல இருந்து தெரியறதுன்னு சொல்லி சீதாதேவி, அவர் உத்தம புருஷரா இருக்கிற காரணத்தினால என் மேல அவர் பிரியத்தை இழந்திருக்கவே மாட்டார்னு அடுத்த ஸ்லோகத்துல தீர்மானம் பண்றான். அவர் பண்ணிட்டும் சீதாதேவி நினைக்கிறார், எனக்கு சுவாமியோட சேர்ந்து இருந்த போதெல்லாம் சுகம்ங்கிறது இருந்தது, சுவாமியை பிரிஞ்சு 10 மாசமா எனக்கு துக்கம்ங்கிறது இருக்கு, அதனால நான் மனுஷ ஜாதியில பிறந்துட்டதுனால, சாதாரண ஒரு மனுஷியா நான் இருக்கிற காரணத்தினால எனக்கு இந்த சுக துக்கங்கள்ங்கிறது மாறி மாறி வந்துட்டே இருக்கு. ஆனா இந்த உலகத்துல சில மகான்கள் இருக்கா, அந்த மகான்களுக்கு சுக துக்கம்ங்கிறதே இல்லை, அந்த மகான்கள் மாதிரி நான் அறுக்கப்படாதோ, அந்த மகான்கள் என்ன பண்றா, சுகத்தையும் தாங்கிக்கிறார், துக்கத்தையும் அவ தாங்கிக்கிறா, அவ சுக துக்கங்களை சமமா பாவிக்கிறா மகான்கள், அந்த மகான்களுடைய தன்மை எனக்கு இல்லாம இருக்கேன்னு சொல்லி அந்த மகான்கள் கொடுத்து வச்சவா, ஏன்னா அவளை துக்கம்ங்கிறது அவளை வாற்றதே இல்லை, அதனால அந்த மகான்கள்லாம் கொடுத்து வச்சவா, இந்த உலகத்துல அவளை தன்யர்கள், அந்த மகான்கள் மாதிரி நான் இல்லையேன்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தை நினைக்கிறா சீதாதேவி. தன்யாக்கலு மகாத்மானஹா முனயா சத்யசம்மதாஹ ஜிதாத்மானோ மகாபாகாஹ ஏஷாம் நஸ்த பிரியா பிரியே. அந்த மகான்கள் இருக்காளே அவள தன்யர்கள் கொடுத்து வச்சுவா, ஏன்னா ஏஷாம் நஸ்த பிரியா பிரியே. நமக்கு சுகம் வந்தா அல்லது பிரியம் வந்ததுன்னா தலகால் தெரியாம நம்ம சந்தோஷப்படுறோம், சுகம் வரபோது துக்கம் வரபோது அப்படியே நொடிஞ்சு போடுறோம். அதனால மகான்களுக்கு இந்த ரெண்டு சுவாவும் இல்லை, ஏஷாம் நஸ்த பிரியா பிரியே. அவளுக்கு சுகத்தினால ரொம்ப சந்தோஷப்படுறதும் இல்லை, துக்கத்தினால கவண்டு விட போறதும் இல்லை, அதனால அப்படிப்பட்ட அந்த மகான்கள் மாதிரி நான் அறுக்கப்படாதோ, அவ குடுத்து வச்சவான்னு சொன்ன அந்த மகான்களுடைய விசேஷணத்தை இங்க சொல்றா சீதாதேவி.
தன்யாக்கலு மகாத்மான முனையகா. இந்த மகான்கள் இருக்காளையா வாழ முனிவர்களா இருக்கான்னு சொல்றாங்க. இந்த மகான்கள் வந்து முனிவர்களா இருக்கான, முனிவர்களா மகான்கள் இருக்கானாக்க முனிவர்ங்கிறதுக்கு என்ன லட்சணம்னு தெரியணுமோ இல்லையோ, அதுக்கு தர்மாகுதம் வியாக்கியானத்துல கீதையில் இருக்கிற ஸ்லோகத்தை எழுதியிருக்கான். முனிவன்கிறவன் யாரு, முனிகிங்கிறவன் யாருன்னு கீதையில சொல்லியிருக்காரு கண்ணன். துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருகா வீதராக வயக்ரோதா ஸ்திரதீகி முனிருச்சதே. ஸ்திரதீகி, துக்கத்தை கண்டு நடுங்கப்படாது, சுகத்தை கண்டு ஆகா ஓஹோன்னு குடிக்கப்படாது. இந்த ரெண்டும் இல்லாத, இந்த ரெண்டு குணமும் இல்லாமல் ஸ்திர புத்தியோட எவன் இருக்கானோ அவன்தான் முனிவனுக்கு சமானமானவன், அவனைத்தான் முனிவன் சொல்லலாம்னு சொல்லியிருக்கான். அதனால இது முனிவர்களுக்கு இருக்கிற ஒரு லட்சணம், மகான்களுக்கு இருக்கிற ஒரு லட்சணம். அப்புறம் கீதையிலேயே கண்ணன் இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ந பிரகிருஷ்யே பிரியம் பிராபிய நோத்விஜே பிராபிதா பிரியம் ஸ்திர புத்தி அசமூடக பிரம்ம விபிரம்மணிஸ்திதா. ஏன் மகான்கள் முனிவர்களுக்கு சுகதுக்கங்களை அவளை பாதிக்கிறது இல்லைங்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தில் கண்ணன் சொல்லியிருக்கான். ஏன் அவளுக்கு ஏன் இந்த சுகதுக்கங்கள்னால பாதிப்பு இல்லைன்னா, ந பிரகிருஷ்யே பிரியம் பிராபிய நோத்விஜே பிராபிதா பிரியம், அந்த ஸ்திர புத்தி உள்ளவா இருக்காளே அவ பிரியத்தினால சந்தோஷத்தினால அவ ஆகா ஓகோன்னு குதிக்கிறது இல்லை, துக்கத்தை கண்டு அவ நடுங்கிறது இல்லை, துவண்டு போகிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, பிரம்ம ஸ்திர புத்தி அசமூடக பிரம்ம விபிரம்மணி ஸ்திதா. ஏவ அப்படி இருக்காதா, அவளுக்கு உள்ளுக்குள்ள நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா அந்த பகவான் ஒருத்தர் இருக்காருங்கிற அந்த ஞானம் அவளுக்கு தான் இருக்கு. பகவத் தியானம் அந்த மகான்களுக்கு தான் இருக்கு. அந்த உள்ள இருக்கிற அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அது மட்டும் இல்லை, அது ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜான. உள்ள இருக்கிற அந்த ஸ்வரூபம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்வரூபமா இருக்கிற அந்த பிரம்மம் வந்து அது ஆனந்த ஸ்வரூபமா அது இருக்கு. அதனால அவ நினைக்கிற நமக்குள்ள இருக்கிறது ஆனந்த ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபம் தான் நம்பளும், ஜீவாத்மாவா இருக்கிற நம்பளும் அந்த பரமாத்மாவா இருக்கிற அந்த ஆனந்த ஸ்வரூபமா தான் நம்ம இருக்கோம்னு அந்த எண்ணம் வந்துட்டதுனால பிரம்ம பிரம்மணிஸ்திதா. அந்த பிரம்ம ஞானம்ன்ற வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளுடைய வாஸ்தவமான ஸ்வரூபம் என்னன்னா, இந்த சரீரம் இதெல்லாம் நமக்கு எப்படி ஏற்பட்டிருக்கு, மாயினால இந்த சரீரம் இதெல்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய வாஸ்தவமான ஸ்வரூபம் என்ன, உள்ள இருக்கிற அந்த பிரம்மஸ்வரூபம் தான் நம்முடைய ஸ்வரூபம்னு அந்த பிரம்மம் வந்து ஆனந்தமா இருக்குங்கிற அவ தெரிஞ்சுட்டு இருக்கிற காரணத்தினால என்னத்துக்காக நம்ம அலட்டிக்கணும், என்னத்துக்காக நம்ம கஷ்டப்படணும்னு மகான்கள் வந்து நினைக்கிறேன். அதனால கீதையின இந்த ஸ்லோகத்துல பிரம்மவின் பிரம்மணி ஸ்திதா, அதனால அந்த உள்ளுக்குள்ள பிரம்ம இருக்குன்னு தெரிஞ்சு விட்டதுனால அவ வந்து அந்த பிரம்ம ஸ்வரூப தியானத்திலேயே அவ லயிக்கப்படுறான். அந்த பிரம்மத்தையே அவ தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு இந்த வெளி உலகத்தினால ஏற்படுற சுகதுக்கங்கள் அவளை பாதிக்கலன்னு மகான்களுடைய லட்சணத்தை அங்க சொன்னான். அப்போ இந்த ஸ்லோகத்தை தாயார் சொல்ற, தன்யா கலு மகாத்மானஹா முனயகா சத்தியசம்மதாக. அதுக்கப்புறம் கீதையிலேயே வருவோம், இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, சுகதுக்கங்களை மகான்கள் சமமா பாவிக்கிறாங்க. கீதையில இருக்கிற இன்னொரு ஸ்லோகம், யம் ஹி நௌ யதயந்த்யேதே புருஷம் புருஷர்ஷப சம துக்க சுகம் தீரம் சோ மிருதத்வாய கல்பதே. நம்ம என்ன நினைக்கிறோம், சுகம் நம்ம கிட்ட வந்தா தேவலேன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ சுகத்துக்கு நம்ம ஒரு கௌரவத்தை கொடுக்குறோம், துக்கத்தை பார்க்குற போது துக்கம் நம்ம கிட்ட வரப்படாது அப்படின்னு அதை ஒதுக்குறோம். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சுகம் துக்கம் ரெண்டும் சமம் கிடையாது. ஆனா மகான்களுக்கு எப்படின்னா, சம துக்க சுகம் தீரம் சோ மிருதத்வாய கல்பதே. அவளுக்கு மகான்களுக்கு ரெண்டு ஒண்ணுதான்ட்டா, சுகம் கிட்டக்க வந்தாலும் அவ கவலைப்பட மாட்டா, துக்கம் கிட்டக்க வந்தாலும் கவலைப்பட மாட்டா. அவளுக்கு தான் அந்த சுகதுக்கங்கள்ங்கிறது சமமா இருக்குங்கிற காரணத்தினால அப்படிப்பட்ட அந்த ஞானிகள் இருக்காளையோ அவ சோ மிருதத்வாய கல்பதே, அவாதான் மோட்சத்தை அடைகிறாள், அவாதான் அந்த பிரம்ம ஞானத்தினால அவாதான் அந்த மோட்சத்தை அடைகிறாரு கீதையில கண்ணன் சொல்லியிருக்க. அது மட்டும் இல்ல, இந்த மகான்கள் எப்படிப்பட்டவானா, சத்தியசம்மதாக. உபநிஷத் என்ன சொல்லிருக்கோ, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. பிரம்மஸ்வரூபம் நம்ம சொல்றோம் இல்லையோ, அந்த பிரம்மங்கிறது எப்படிப்பட்டதுனால், சத்தியம் சத்தியம்ங்கிற பதத்தினால எதை குறிப்பிடலாம், பிரம்மத்தை வந்து சத்தியம்ங்கிற பதத்தினால குறிப்பிடலாம். சத்தியம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நிச்சயமா இருக்கு.
எப்பவும் நித்தியமா இருக்கு, அழிவில்லாமல் இருக்கு. அதுக்கு சத்தியம்னு சொல்றது. அந்த அழிவில்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு அர்த்தம். அப்புறம் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் இருக்கு. அந்த பிரம்மங்கிறது நிர்விகாரமா இருக்கு. இப்போ நம்ம வந்து சத்தியமா இல்லையா, நம்ம ஜீவாத்மாவா இருக்கிற நம்ம வந்து சத்தியமா இல்லையானா, சின்ன குழந்தையா இருக்கிற போது நமக்கு ரூபம் வந்து ஒரு மாதிரி இருக்கு, 10 வயசு ஆயிடுச்சுனாக்க ரூபம் மாறிப்படுறது, அப்புறம் 20 வயசாக போது ரூபம் மாறுறதும் இல்லை. அப்போ நமக்கு சத்தியமா நம்ம இருக்கோமா அப்படின்னா இல்லை. ஜீவாத்மாவா இருக்கிற நம்ம சத்தியமா இருக்கோமான இல்லை. ஏன்னா நமக்கு எது ஏற்பட்டுட்டே வருது, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த பரிணாமங்கிறது நமக்கு ஏற்பட்டுட்டே வருது. அதனால நம்ம வந்து சத்தியமா இருக்கோம்னு சொல்ல முடியாது. அதனால இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் 6 விதமான விகாரங்கள் இருக்குன்னு சொல்லுவோம். ஷட்வித விகாரங்கள். அந்த ஷட்வித விகாரங்கள் என்னன்னா, ஜென்ம, அஸ்தித்வம், விருத்தி, பரிணாமம், அபக்ஷயம், நாசம்ங்கிறதாக 6 விதமான மாறுபாடுகள், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஜீவாத்மாவா இருக்கிற எல்லாருக்கும் ஏற்படுது. அந்த 6 விகாரங்கள் என்னன்னாக்க, ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்றோம். பிறக்கிற அன்னைக்கு அந்த குழந்தைக்கு என்ன சொல்றோம், அது பிறந்ததுன்னு சொல்றோம். அந்த கணத்துல, பிறக்கிற கணத்துல குழந்தை பிறந்ததுன்னு சொல்றோம், அது ஜென்மா. அதுக்கப்புறம் 2 நாள் ஆனோன்னு அந்த பிறந்த குழந்தை என்ன ஆகுது, அப்படியே இருக்கு, பிறந்தது அப்படியே வளர்ந்துட்டு இருக்குங்கிற. அப்ப அஸ்தித்வம், பிறந்தது அப்புறம் அஸ்தித்வம், அது அப்படியே இருக்கு, பிறந்தது அப்படியே இருக்கு, அது 2வது நிலை, அப்படியே இருக்கிறதுங்கிறது 2வது நிலை. அதுக்கப்புறம் ஜென்மம், அஸ்தித்வம், அதுக்கப்புறம் விருத்தி, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகிட்டு வருது, பெருசாகிட்டே வருது, அதுக்கு வந்து விருத்தின்னு வருது. அதுக்கப்புறம் இன்னொன்னும் பரிணாமம், விருத்தியாருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகணும் என்ன ஆகுது, மாறுபாடுகள் ஏற்படும், பலவிதமான மாறுபாடுகள் அந்த குழந்தைக்கு ஏற்படும், அந்த மனுஷனுக்கு ஏற்படும், அது பரிணாமம்ங்கிற 4வது விகாரம். அதுக்கப்புறம் அபக்ஷயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரீரம் தேய ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரீரம் தேய ஆரம்பிக்கிறது, கடைசியில் என்னாருது, நாசகம், அழிஞ்சுபடும். அதனால இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் இந்த 6 விதமான மாறுபாடுகள் ஏற்பட்டுட்டே இருக்கிற காரணத்தினால நம்மளெல்லாம் எதுன்னு சொல்ல முடியாது, நம்ம சத்தியமா இருக்கோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல பாலனா இருக்கா, அப்புறம் விருத்தனா படும். அதனால நம்ம சரீரம் மாறுபாடு அடைஞ்சுட்டே இருக்கிற காரணத்தால நமக்கெல்லாம் இந்த 6 விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் விகாரங்கள்ங்கிறது நமக்கு இருக்கு. ஆனா பிரம்மத்துக்கு எப்படின்னா, அதுக்கு எந்த விதமான மாறுபாடும் கிடையவே கிடையாது, எப்பவும் ஒரே மாதிரி நிர்விகார ஸ்வரூபியா அவர் இருக்கார். அதனாலதான் பிரம்மத்தை வந்து வேற உபநிஷத்து எப்படி சொல்லிவிட்டோம், சத்தியம், பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், இந்த 6 விதமான விகாரங்கள் இல்லாமல் அது ஒண்ணுதான் சத்தியமா இருக்குதுன்னு சொல்லியிருக்க. அதனால இங்க இந்த ஸ்லோகத்தை தாயார் என்ன சொல்ற, தன்யா கலு மகாத்மானஹா முனயகா சத்தியசம்மதாக. அந்த சத்திய பதத்தினால குறிக்கப்படுற அந்த பிரம்மம் எப்படி இருக்கோ அதுக்கு ஒப்பானவர்கள் இந்த மகான்கள். ஏன்னா இந்த மகான்கள் வந்து அந்த சத்திய சப்தத்தினால குறிக்கிற அந்த பிரம்மத்துக்கு ஒப்பானவர்கள். எதனால, அவளுக்கு எந்த விதமான ஒரு மாறுபாடும் இல்லை. நம்மளதான் இப்படி மாத்துறது, இது சுகதுக்கங்கள் தான் நம்மளை இப்படி மாறும்படி பண்றது. அவளுக்கு அந்த சுகதுக்கங்கள்ங்கிறது இல்லாத காரணத்தினால அவ மாறுறதே இல்லை, அவளுக்கு விகாரம்ங்கிறது இல்லை. அவ சத்திய சப்தத்தினால குறிக்கப்படுற அந்த பிரம்மத்துக்கு ஒப்பானவர்கள் அவர்கள்ங்கிறதாக சொன்ன. அதனால அவள் குடுத்து வச்சுவா, தன்யாக கலு மகாத்மானக, அந்த மகான்கள்லாம் குடுத்து வச்சவா அவள் தன்யர்கள். அவ மாதிரி நான் இருக்கப்படாதோ, அவளுக்கு இந்த சுகதுக்கங்கள்ங்கிறது இல்லை, அவளை மாதிரி நான் இருக்கப்படாதோன்னு சீதாதேவி நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து இப்போ சீதாதேவியே எடுத்துவோம் உதாரணமா. சீதாதேவிக்கு யார் மேல பிரியம் ஜாஸ்தி, சுவாமி ராமன் மேல பிரியம். சீதாதேவி நினைக்கிற, எனக்கு பிரியமா இருக்கிற அந்த ராமனை பிரிஞ்சதுனால எனக்கு துக்கம்ங்கிறது உண்டு. அதனால இந்த உலகத்துல எல்லாருக்குமே அவளுக்கு யார் பிரியமா இருக்காளோ அவளை விட்டு பிரிஞ்சாக்க துக்கம்ங்கிறது வருது. பிரியான் சம்பவே துக்கம், அப்படியா அதிகம்பவே. அதே மாதிரி சீதாதேவிக்கு ராவணன் மேல பிரியம்ங்கிறது இல்லை, ராவணன் மேல பிரியம் இல்லை, அப்பிரியம்ங்கிறது இருக்கு. அந்த ராவணனோட சீதாதேவி இப்போ
சேர்ந்திருக்கான். அவ இருக்கிற லங்கையில இருக்கான். தனக்கு யார பிடிக்கலையோ அந்த ராவணனோட இப்ப சீதாதேவி லங்கையில சேர்ந்திருக்க முடியாது, தௌர்பாகியம் ஏற்படும். அதனால நமக்கு வேணுங்கிறவாள பிரியற பொழுதோ துக்கம்ங்கிறது வருது, வேண்டாள வேண்டாதவாளோட சேர்ந்து இருக்கிற போதும் துக்கம்ங்கிறது. அதனால பிரியான் அசம்பவே துக்கம், அப்ரியான் அதிகம்பவே. அதனால ராமரை பிரிஞ்சுட்டேங்கிறதுனால எனக்கு துக்கம், ராவணனோட இருக்கிற அதே ஊர்ல இருக்கேங்கிறதுனாலயும் எனக்கு துக்கம்ங்கிறது ஏற்படுறது. ஆனா மகான்கள் இப்படி வேணுங்கிறவாளோ சேர்ந்து இருக்கிற வேணுங்கிறவாளோட பிரிஞ்சிருக்கிற போதும் அவ துக்கப்படுறதில்லை மகான்கள். அதே மாதிரி வேண்டாத வாழோட சேர்ந்து இருக்கிற போதும் அவ வந்து துக்கப்படுறதில்லை. அதனால தாப்யாம் ஹிதே வியுஜ்யந்த நமஸ்தேஷா மகாத்மன. அதனால அந்த மகான்கள் மாதிரி எனக்கு ஒரு சுபாவம் வந்துடுச்சுன்னா நான் ராமரை பிரிஞ்சும் துக்கப்பட மாட்டேன், ராவணனோட சேர்ந்து இருக்கோங்கிறதுனால துக்கமும் பட மாட்டேன். அதனால அந்த மகான்களுக்கு நான் ஒரு நமஸ்காரத்தை பண்ண முடியும், அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். ஏன்னா அவ மாதிரி நான் ஆகணுங்கிறதுக்காக அந்த மகான்களுக்கு நான் ஒரு நமஸ்காரத்தை தான் பண்ணலாம்னு. நமஸ்தேஷா மகாத்மனாம், இந்த மகான்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன்னு. இந்த ஸ்லோகத்துக்கு திலக வியாக்கியானத்துல என்ன சுவாரஸ்யம் சொல்லியிருக்கானா, தேஷாம் நமஸ்காரேண தத்துல்யதா மமாபி ஸ்யாத் இத்யாசயஹ. அதாவது இந்த மகான்களை நான் நமஸ்காரம் பண்றேன்னு சீதாதேவி சொன்னாலும் எதுக்கு சொன்னானா, தேஷாம் நமஸ்காரேண தத்துல்யதா மமாபி ஸ்யாத் இத்யாசயஹ. அவளை நமஸ்காரம் பண்றதுனாலயாவது அவளை மாதிரி நான் ஆக மாட்டேனா, அவளை நமஸ்காரம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தினாலேயாவது நான் அவ மாதிரி ஆக மாட்டேனாங்கிற அந்த எண்ணத்தோட சீதாதேவி மகான்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணினா. இப்படி சீதாதேவி அந்த துக்கத்தினால ரொம்ப மனசு வியாக்குலம் அடைஞ்சு ரொம்ப மனசு உடைஞ்சு இப்படி பேசினாளுங்கிறதெல்லாம் வால்மீகி வர்ணனம் பண்ண. அந்த சமயத்துல சீதாதேவி அந்த அசோகவரத்துடைய கலையை பிடிச்சுட்டு இப்படி புலம்பின் இருக்கா, அதுக்குள்ள ராட்சசிகள் பாதுகாப்பா இருந்துருக்காளவியோ, சீதாதேவிக்கு காவலாக ராட்சசிகள் இருக்காளவியோ, அந்த ராட்சசிகள் போட்டியில நடந்த ஒரு வட்டாரத்தை வால்மீகி வர்ணனம் பண்ண ஆரம்பிச்சார். ராட்சசி த்ரிஜடா விருத்தா பிரபுத்தா, ராட்சசி த்ரிஜடா விருத்தா பிரபுத்தா வாக்கியம் அப்ரவீத் ஆத்மானம் காததா நார்யாஹ ந சீதாம் பக்ஷயிஷ்யத. அந்த ராட்சசிகளுடைய கோஷ்டியில விபீஷணனுடைய புத்திரியா இருக்கிற த்ரிஜடைங்கிறவளும் இருக்கான், ராவணனுடைய சொந்த தம்பி விபீஷணன், அந்த விபீஷணனுடைய புத்திரியா இருக்கிற த்ரிஜடைங்கிறவளும் அந்த ராட்சசிகளுடைய கோஷ்டியிலே இருக்கா. அந்த த்ரிஜடைங்கிறவள் இந்த மித்த ராட்சசிகள்கிட்ட பேச ஆரம்பிச்சான்னு சொன்ன. எப்படிப்பட்ட அந்த த்ரிஜடைன்னு, ராட்சசி த்ரிஜடா விருத்தா, விருத்தானாக்க ரொம்ப முதிர்ந்தவள்னு. பாருங்கோ, இவள் வந்து விபீஷணருடைய புத்திரி தானே, அவளுக்கு சின்ன வயசு தானே இருக்கணும், சின்ன வயசு இருக்கிற அந்த த்ரிஜடைய முதிர்ந்தவள்னு வால்மீகி சொன்னார். என்ன அர்த்தம்னா, வயசுல முதிர்ந்தவள்னு அர்த்தம் இல்லை, ஞானத்துல முதிர்ந்தவள், நடத்தையில முதிர்ந்தவள்னு அர்த்தம். அதனால சீலவிருத்தை ஞான விருத்தை அப்படிப்பட்ட அந்த த்ரிஜடைங்கிறவ இப்ப சீதாதேவி புலம்பின் இருக்கா, ராட்சதை எல்லாம் முடிச்சுட்டு இருக்கா. இந்த த்ரிஜடை இப்ப இந்த ராட்சதைகள் பேசுற போது எப்படி பேசினானா, பிரபுத்தா வாக்கியம் அப்ரவீத். இந்த த்ரிஜடை இப்ப தூக்கத்திலேருந்து எழுந்திருந்தான, தூக்கத்திலேருந்து எழுந்து முடிச்சுட்டு இருக்கிற ராட்சதைகள் கிட்ட த்ரிஜடை பேசினானா. என்ன தாத்பரியம்னா, அன்றைய தினம் சீதாதேவி கிட்ட இந்த ராட்சதைகள்லாம் தகாத முறையில பேசினாங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல பிரகசான ஒரு ராட்சசி சீதாதேவி எப்படி மறக்கினா, மித்த ராட்சசிகளை பார்த்து சொல்ற மாதிரி சீதாதேவியை மறக்கினா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த சீதாதேவியுடைய கழுத்தை நெரிச்சு அவளை கொன்னு கொடுணும், அந்த சீதாதேவி கழுத்தை நெரிச்சு கொன்னதுக்கப்புறம் ராவண ராஜாட்ட போய் சொல்லணும், இது மாதிரி சீதாதேவி மரணத்தை அடைஞ்சிட்டான்னு சொன்னோம்னாக்க அப்ப ராவண ராஜா வந்து நமக்கு உத்தரவு போடுவார், அவ மரணத்தை அடைஞ்சிட்டாலும் இல்லையோ அவளோட மாம்சத்தை நீங்கள்லாம் சாப்பிடுங்கோ அப்படின்னு ராவண ராஜா உத்தரவு போட்டாருன்னா நம்ம வந்து அந்த நரமாம்சத்தை நம்ம சாப்பிடலாம்னு அந்த பிரகசாங்கிற சொல்லி சீதாதேவியை பயமுடுத்தினான்னு பார்த்த முடியும். இந்த வாக்கியத்தை அந்த பிரகசாங்கிறவள் சொல்ற வரைக்கும் இந்த த்ரிஜடை வந்து முடிச்சுட்டே இருந்திருக்கான்.
அப்புறம் இந்த பிரகசா இப்படி தவறாக பேசின உடனே அவன் நினைச்சா, ஏ இவ இப்படி கண்ணாப்புதான் பேசுற. இந்த பிரகசா சொன்னதுக்கு அப்புறம் அஜாமுகிங்கிற ராட்சசி அவ என்ன சொன்னான் பார்த்தோம். அவ சொன்னா, இந்த பிரகசா சொன்னபடி நம்ம நரமாம்சத்தை சாப்பிட்டு நிக்கும்பிழா வனத்துக்கு போய் அங்க இருக்கிற ராட்சசர்களுடைய குலதெய்வ கோவில் முன்னால நம்ம நர்த்தனம் ஆடுவோம்னு அந்த பிரகசா சொன்னதுக்கு ஒருபடி மேல போய் அந்த அஜாமுகிங்கிற ராட்சசி சொன்னாங்கிறத அனுபவிச்சோம். அதனால இந்த பிரகசா அஜாமுகிலாம் சீத்தையோட மாம்சத்தை சாப்பிட போறோம்னு மிரட்டினதை கேட்டா, ஏய் இவாள் இப்படி அசட்டுத்தனமா பேசுறான்னு சொல்லிட்டு இந்த பொல்லாப்பு நமக்கு வேண்டாம், இவாளுடைய பொல்லாப்பே நமக்கு வேணா, நம்ம இவா என்ன வேணா கண்ணாப்பனான்னு பேசட்டும், நம்ம கொஞ்சம் தள்ளி போய் நம்ம தூங்கிடலாம்னு நினைச்சு அந்த திரிஜடை தூங்கறதுக்கு போயிட்டான். அப்படி திரிஜடை தூங்கி போயிட்டா மித்த ராட்சதிகள்லாம் முடிச்சுட்டு இருக்கா. அப்படி திரிஜடை தூங்கிட்டு இருக்கிற போதுதான் சீதாதேவி வந்து இப்படி பல விதமாக மனசு உடைஞ்சு இப்படி புலம்பியிருக்கா. இப்ப என்ன ஆயிடுச்சு, சீதாதேவி புலம்பின் இருக்கிற சமயத்துல முழுக்கின்றிருக்கிற ராட்சதிகள் கிட்ட அப்ப தூக்கம் கலைஞ்சு எழுந்த அந்த திரிஜடை பேச ஆரம்பிச்சா. ஏன் பேச ஆரம்பிச்சா, ஏன் தூக்கம் கலைஞ்சதுனாக்க, திரிஜடைக்கு எப்படி தூக்கம் கலைஞ்சது அப்படின்னா, அந்த திரிஜடை கொஞ்ச நாளை தூங்கறதுக்குள்ள அவளுக்கு பல சொப்பனங்கள் ஏற்பட்டது. ராவணன் எப்ப வந்தான்னு பார்த்தோம் அசோகவனத்துக்கு, ஆஞ்சநேய சுவாமி லங்கைக்கு வந்தது மார்கழி மாதம் சுக்லபக்ஷம் ஏகாதசி அன்னைக்கு. அந்த மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி ராத்திரி அன்னைக்கு ஆஞ்சநேயர் சீதாதேவியை தேடிட்டு இருந்தார். அன்னைக்கு சீதாதேவியோட பேசுறதுக்கோ சீதாதேவியை பார்க்கற சந்தர்ப்பம் கிடைக்கல. அந்த ஏகாதசியினுடைய ராத்திரி முடிகிற போது நாலாவது யாமத்தில் சீதாதேவியினுடைய தர்சனம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த அடுத்த நாளைக்கு துவாதசி வந்துருக்கும், மார்கழி மாதம் சுக்லபக்ஷ துவாதசி வந்துருக்கும். அன்னைக்கு முழுக்க பகல் பொழுது முழுக்க அசோகவனத்திலேயே ஆஞ்சநேயர் தங்கியிருந்தார். அதுக்கப்புறம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ துவாதசியினுடைய ராத்திரி வந்தது. அந்த ராத்திரியினுடைய கடைசி யாமத்தில் தான் ராவணன் சீதாதேவியை பார்க்க வந்தான்னு பார்த்தோம். அப்படி ராவணன் போன உடனே இந்த ராட்சதிகள்லாம் மிரட்டிருக்கான். அப்போ அந்த ராட்சதிகள் மிரட்டுற வரைக்கும் யார் முடிச்சுட்டு இருந்திருக்கா, திரிஜடை முடிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் தூங்க போயிருக்கா. இப்போ அந்த தூக்கம் கலைஞ்சு போச்சுன்னா என்ன இருக்கா, கொஞ்ச நாளிலாம் அவள் தூங்கியிருக்கா. அந்த தூக்கம் கலைஞ்சதுக்கு என்ன காரணம்னா, சொப்னம் வந்திருக்கு அவளுக்கு. அந்த சொப்னம் வந்ததுனால நல்ல சொப்னங்கள் வந்திருக்கு. என்ன சொப்னங்கள்னா, சீதாதேவிக்கு க்ஷேமம் ஏற்பட போகிறது, லங்கையில் இருக்கிற ராவணனுக்கும் ராட்சதர்களுக்கும் அசுபம் ஏற்பட போகிறது, வாழ்க்கையில் துக்கம் ஏற்பட போகிறதுங்கிறத சூச்சனம் பண்ணுற பல சொப்னங்கள் வந்ததுனால தூக்கம் கலைஞ்சு போய் அந்த திரிஜடை முழித்து கொண்டு அந்த ராட்சதிகள் கிட்ட பேச ஆரம்பித்தேன். என்ன சொன்னானா, இவன் கடைசியாக தூங்க போகிற போது அவள் என்ன சொல்லியிருக்கா, சீதாதேவியினுடைய மாம்சத்தை சாப்பிடணும்னு சொன்னாலும் அதுக்காக திரிஜடை தூங்கி எழுந்தோடனே என்ன சொல்கிறான்னா, ராட்சசி த்ரிஜடா விருத்தா பிரபுத்தா வாக்கியம் அப்ரவீத் ஆத்மானம் காததானார்யாஹ ந சீதாம் பக்ஷயிஷ்யத. சீதா தேவியோட மாம்சத்தை நீங்களாம் சாப்பிட மாட்டேள், உங்க மாம்சத்தையே நீங்களாம் சாப்பிட்டுக்கோங்களி. மாம்சம் சாப்பிடணும்னு ஆசை இருந்தா சீதாதேவியுடைய மாம்சத்தை சாப்பிடாதீங்களோ, உங்க சரீரத்தில் இருக்கிற மாம்சத்தையே தான் நீங்க சாப்பிடணும், சீதையுடைய மாம்சத்தை உங்களால சாப்பிட முடியாதுன்னு சொன்னான். ஏன் தெரியுமா, எனக்கு சீதைக்கு சுபத்தை ஏற்படுத்த முடியாத, க்ஷேமத்தை ஏற்படுத்த முடியாத பலவிதமான சொப்னங்கள் எனக்கு வந்ததுன்னு அதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். பாருங்க, இது மார்கழி மாதம் சுக்லபக்ஷ துவாதசியில கடைசி யாமத்தில் வந்த சொப்னங்கள் திரிஜடைக்கு. ஒரு யாமம்ங்கிறது மூணு மணி நேரம், அதனால ராத்திரியினுடைய கடைசி யாமம்னா இருக்கும் சூரியோதயத்துக்கு முன்னால இருக்கிற மூணு மணி நேரத்துக்குள்ள இந்த சொப்னங்கள் அந்த திரிஜடைக்கு வந்திருக்கு. இந்த சொப்ன சாஸ்திரம்னு இருக்கு, சொப்னங்கள் ஏற்பட்டா என்ன பலன்னு சொல்ற சாஸ்திரம் இருக்கு. அந்த சொப்ன சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, தர்மாகுதம் வியாக்கியானத்துல இங்க எழுதியிருக்கா, ராத்திரியில நாலு யாமங்கள் இருக்கு, ராத்திரியில நாலு யாமங்கள் இருக்கு. ஒரு யாமத்துக்கு எட்டு நாழிகை, ஒரு யாமம்ங்கிறதுக்கு எட்டு நாழிகை, அப்ப நாலு யாமங்கள்ங்கிறது கிட்டத்தட்ட 32 நாழிகை 30 நாழிகை வரும். அதனால ராத்திரியில நாலு யாமங்கள் இருக்கு இல்லையோ, அதுல முதல் யாமத்தில் முதல் எட்டு நாழிகையில சொப்னம் வந்ததுன்னா அது வந்து ஒரு வருஷத்துக்குள்ள பலனை கொடுக்கும். ராத்திரியினுடைய ரெண்டாவது யாமத்தில் சொப்னம்ங்கிறது ஏற்பட்டதுன்னா அது எட்டு மாசத்துல
பலனை கொடுக்கும். ராத்திரியினுடைய மூணாவது யாமத்தில் சொப்பனம் ஏற்பட்டதுன்னா அது வந்து மூணு மாசத்துல பலனை கொடுக்கும். ராத்திரியினுடைய நாலாவது யாமத்தில் சொப்பனம் ஏற்பட்டா அது ஒரு மாசத்துல பலனை கொடுக்கும்னு சொல்லியிருக்கா. இந்த ராத்திரியினுடைய நாலாவது யாமம் இருக்கும் இல்லையோ, அதாவது எட்டு நாழிகை. ராத்திரியினுடைய நாலாவது யாமம்ங்கிறது எட்டு நாழிகை அல்லது மூணு மணி நேரம். அதையே ரெண்டா பிரிச்சிருக்கா. எப்படி பிரிச்சிருக்கானா, ஒன்று வந்து முதல்ல சூரியோதயத்துக்கு முந்தின மூணு மணி நேரத்தை ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கா. ஒன்று முதல் பாகத்துக்கு அருணோதய காலம்னு பேர், ரெண்டாவது காலத்துக்கு கோதோகன காலம்னு பேர். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதுதான், அருணோதய வேளாயாம் தசாகேன பலம் லபேத் கவாம் தோஹன வேளாயாம் சத்யா ஸ்வப்ன பலம் பவேத். இந்த ராத்திரியினுடைய கடைசி யாமத்தில் முதல் நாலு நாழிகை இருக்கும் இல்லையா, முதல் நாலு நாழிகைனா தொண்ணூத்தாறு நிமிஷம் ஒன்றரை மணி நேரம். அந்த நாலாவது யாமத்தில் முதல் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் இல்லையா, அதில் அதுக்கு அருணோதய காலம்னு பேர். அந்த அருணோதய காலத்தில் சொப்னம் வந்ததுன்னா அருணோதய வேளாயாம் தசாகேன பலம் பவேது. அருணோதய காலத்தில் சொப்னம் வந்ததுன்னா பத்து நாள்லையே பலன் கிடைக்கும்னு சொல்லிருக்கா. கவாம் தோஹன வேளாயாம் சத்யா ஸ்வப்ன பலம் பவே. அந்த அருணோதய காலம் முடிஞ்சு அடுத்த ஒன்றரை மணி நேரம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கோதோகன காலம்னு வரும். அதாவது பசுமாட்டிலேருந்து பால் கறக்கிற நேரம் அது கோதோகன காலம். அந்த கோதோகன வேளையில் சொப்னம் வந்ததுன்னா அது உடனே பலன் கொடுக்கும்னு சொல்லியிருக்கா. அதனால இந்த திரிஜடைக்கு சீக்கிரமாகவே பலனை கொடுக்கும்படியான அந்த நாலாவது யாமத்தில் அந்த சொப்னங்கள்ங்கிறது திரிஜடைக்கு வந்ததுனால சீதாதேவிக்கு ரொம்ப சீக்கிரமாகவே சுபம் ஏற்பட போகிறதுங்கிறத இந்த சொப்ன டயத்துலேருந்து அதை வால்மீகி வர்ணனை பண்ண. அதுக்கப்புறம் அந்த ராட்சதிகளை பார்த்து உங்களுக்கெல்லாம் கஷ்டம் வரப்போகுதுரி, அதை தெரிஞ்சுக்காம நீங்கள்லாம் சீதாதேவிகிட்ட அடாவடியாக நடந்துக்கிறேன், சீதாதேவியை மிரட்டுறேள், எனக்கு என்னென்ன சொப்னங்கள் வந்ததுன்னு சொல்கிறேங்கோ, சீதைக்கு சுபம் ஏற்பட போகிற சொப்னங்கள்லாம் நான் பார்த்தே நான் சொல்கிறேன்னு முதல்ல ஒரு சொப்னத்தை சொல்கிறா. இதெல்லாம் கேட்டால் நமக்கு நல்ல க்ஷேமங்கிறது ஏற்படும். கஜதன் தமயீம் திவ்யாம் சிபிகாம் அந்தரிக்ஷகாம் யுக்தாம் வாஜிசகஸ்ரேண ஸ்வயம் ஆஸ்தாய ராகவா சுக்லமால்யாம் வரதரகா லக்ஷ்மணேன சமாகதா. இது திரிஜடை கண்ட சொப்ன முதல் சொப்னத்தினுடைய முதல் பாகம். இதில் என்ன சொல்கிறானா, ராட்சசிகளே யானையினுடைய தந்தத்தினால ஆன ஒரு பல்லக்கு ஆகாச மார்க்கமாக வர மாதிரி பார்த்தேன். அந்த யானையினுடைய தந்தத்தினாலான அந்த பல்லக்கில் ஆயிரம் குதிரைகள் கூட்டியிருந்தது. நான் திலக வியாக்கியானத்தில் என்ன சொன்னார், இந்த ஸ்லோகத்துக்கு சுவாரஸ்யம், வாஜி சகஸ்ர யுக்தத்வ விசேஷனாக்கு அதிவேக கமன சூச்சனேன விமானம் இத்தியர்த்தா. சொப்பனத்தில் இவள் பார்த்தது என்னென்னா, யானை தந்தத்தினாலான ஒரு பல்லக்கு இருக்கு, அந்த தந்தத்தினாலான அந்த பல்லக்கில் ஆயிரம் குதிரை கூட்டி இருக்குன்னாக்க அந்த பல்லக்கு எவ்வளோ வேகமாக வரும், ஆயிரம் குதிரை கூட்டி இருக்குங்கிறதுனால வேகமாக வரக்கூடிய பல்லக்குன்னு ஆயிடுச்சு. அதனால பல்லக்கத்தான் இவள் பார்த்தா. அதுலேருந்து உண்மையாக என்ன தெரிகிறதுன்னா, அந்த பல்லக்கில் ராமன் வந்து லங்கைக்கு வர மாதிரி நான் சொப்னத்தில் பார்த்தேன். அப்போ அந்த மாதிரி பல்லக்கில் ராமன் லங்கைக்கு வர மாதிரி நான் சொப்னத்தை பார்த்தேன்னு என்ன அர்த்தம், ரொம்ப கூடிய சீக்கிரமே ரொம்ப வேகமாக அந்த ராமன் வந்து லங்கைக்கு வர போறாருங்கிறத அது சூச்சனம் பண்ணிட்டோம். அப்போ யுக்தாம் வாஜி சகஸ்ரேண ஸ்வயம் ஆஸ்தாய ராகவா சுக்ல மால்யாம் வரதரக லக்ஷ்மணேன சமாகதக. அதனால அந்த விமானத்தில் வர மாதிரி இப்படி வேகமாக ராமன் லங்கைக்கு வர மாதிரி ஒரு சொப்னத்தில் பார்த்தேன். அந்த ராமன் எப்படி அவருடைய அலங்காரம் எப்படி இருந்ததுன்னா, சுக்ல மால்யாம் வரதரக நல்ல வெண்பட்டு கட்டிகிட்டு இருக்க, வெண்மை நிறத்தை சொப்னத்தில் பார்த்தா அது நல்லது, நல்ல வெண்பட்டை கட்டின்னு இருக்க வெண்மையான நிறமுள்ள இந்த மல்லிகை பூக்கள் அந்த மாதிரி வெண்மை நிறமுள்ள பூக்களை வந்து மாலையா கழுத்துல போட்டுக்கிட்டு அந்த லக்ஷ்மண சுவாமியோட சேர்ந்து ரொம்ப வேகமாக
வேகமாக ஒரு விமானத்துல லங்கைக்கு ராமன் வந்த மாதிரி சொப்பனம் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, இந்த சொப்னத்துக்கு அடுத்த பாகம் என்னன்னா, சொப்னே சாத்ய மயா திருஷ்ட சீதா சுக்லாம்பராவிரதம் சாகரேண பரிக்ஷிப்தம் ஸ்வேத பர்வதமாஸ்திதா ராமேண சங்கத சீதா பாஸ்கரேண யதா பிரபா. ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் லங்கைக்கு வர சீக்கிரமா வர மாதிரி சொப்னத்துல பார்த்தேன். அது மட்டும் இல்ல, அவ வரணும் போது இந்த சீதை எங்க தெரியுமா இருக்கா, சொப்னே சாத்ய மயா திருஷ்டா சீதா சுக்லாம்பராவிருதா. சீதா தேவி அவ வர சமயத்துல பழுச்சுன்னு இருக்கிற ஒரு புடவையை கட்டிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தேன். இப்ப சீதாதேவி கட்டிட்டு இருக்கிற அந்த வஸ்திரம் எல்லாம் அழுக்கு இருக்கு, புழுதி படிஞ்சிருக்கு, பூமியிலேயே சயனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ராமலட்சுமணர்கள் வரும்போது பழுச்சுன்னு இருக்கிற ஒரு நல்ல புடவையை அந்த சீதாதேவி கட்டிட்டு இருக்கிற வஸ்திரத்தை கட்டிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தேன். ராமேண சங்கத சீதா பாஸ்கரேண யதா பிரபா ஸ்வப்னே சாத்ய மயா திருஷ்டா சீதா சுக்லாம்பராவிருதா சாகரேண பரிக்ஷிப்தம் ஸ்வேத பர்வதமாஸ்திதா. அது மட்டும் இல்ல, சீதையை எந்த இடத்துல தெரியுமா பார்த்தேன், சுத்தி வர சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்துக்கு நடுவுல ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு மேல சீதை இருக்கிற மாதிரி பார்த்தேன். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, நம்ம பார்த்துருக்கோம் லங்கை வந்து சமுத்திர சூழப்பட்டதா இருக்கு, சமுத்திரத்துக்கு நடுவுல லங்கை இருக்கு, அந்த லங்கை சமுத்திரம் சூழ இருக்கு, அந்த லங்கையில திரிகூட்ட மலைன்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு மேலதான் எது நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கு, கல் கோட்டை மாதிரி இந்த லங்கைங்கிற பட்டணம் விஸ்வகர்மாவினால மலைக்கு மேல நிர்மாணம் பண்ணப்பட்டு, நம்ம எப்படி அஸ்திவாரத்தை போட்டு வீட்டை கட்டுறோமோ அது மாதிரி இந்த திரிகூட்ட மலைக்கு மலையை அஸ்திவாரமா வச்சுட்டு அதுக்கு மேல அந்த லங்கா பட்டணத்தை விஸ்வகர்மா வந்து நிர்மாணம் பண்ணிருக்க. அதனால இங்க ரிஜட சொல்ற சமுத்திரம் சூழ்ந்திருக்கு, நடுவுல மலை இருக்கு, அந்த மலைக்கு மேல சீதையை பார்த்து என்ன அர்த்தம், லங்கையில சீதை இருக்காங்கிறத சொப்னத்திலையும் பார்த்தேன். அந்த சீதை இருக்கிற லங்கைக்கு அந்த ராமலட்சுமணர்கள் வந்த மாதிரி எனக்கு சொப்னம் வந்தது. ராமேண சங்கத சீதா பாஸ்கரேன யதா பிரபா, சூரியனை அதனுடைய கிரணங்கள் எப்படி சேர்ந்து இருக்கோ சூரியனோட, அந்த மாதிரி சுவாமி ராமனோட இந்த சீதாதேவி சேர்ற மாதிரி நான் வந்து ஒரு சொப்னத்துல பார்த்தேங்கிறதாக இந்த த்ரிஜட்டை சொன்னான். அதுக்கப்புறம் சொன்னா, இந்த சொப்னம் ஒண்ணு மட்டும் எனக்கு வரல, இதுக்கு அடுத்தது இந்த சொப்னம் கலைஞ்ச உடனே கொஞ்ச நாளைக்கு எல்லாம் இன்னொரு சொப்னம் வந்துருக்கோ, அதுவும் சீதைக்கு சுபம் ஏற்படுங்கிறத தெரிவிச்சது. சூரியனை அதனுடைய கிரணங்கள் எப்படி சேர்ந்து இருக்கோ சூரியனோட, அந்த மாதிரி சுவாமி ராமனோட இந்த சீதாதேவி சேர்ற மாதிரி நான் வந்து ஒரு சொப்னத்துல பார்த்தேங்கிறதாக இந்த த்ரிஜட்டை சொன்னான். அதுக்கப்புறம் சொன்னா, இந்த சொப்னம் ஒண்ணு மட்டும் எனக்கு வரல, இதுக்கு அடுத்தது இந்த சொப்னம் கலைஞ்ச உடனே கொஞ்ச நாளைக்கு எல்லாம் இன்னொரு சொப்னம் வந்துருக்கோ, அதுவும் சீதைக்கு சுபம் ஏற்படுங்கிறத தெரிவிச்சது. அந்த சொப்னம் என்ன தெரியுமா, ததஸ்தஸ்ய நகஸ்யாக்ரே ஆகாசஸ்தஸ்ய தந்தினஹ பர்த்ரா பரிகிரஹீதஸ்ய ஜானகி ஸ்கந்தமாசித பர்த்ருரங்கத் சமுத்பத்ய தத கமலலோசனா. இந்த ஸ்லோகத்துல மூணு வரிகள் இருக்கு, முக்கியமான ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாருன்னா, ததஸ்தஸ்ய நகஸ்யாக்ரே ஆகாசஸ்தஸ்ய தந்தினஹ பர்த்ரா பரிகிரஹீதஸ்ய ஜானகி ஸ்கந்தமாஸ்வித. இன்னொரு சொப்னம் வந்தது, அதுல ஆகாச மார்க்கமாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு யானை மேல ஏறிந்து சுவாமி ராமன் லங்கைக்கு வர மாதிரி சொப்னத்துல பார்த்தேன். ஆகாசஸ்தஸ்ய தந்தினஹ, இப்ப இந்திரனுடைய யானைக்கு ஐராவதம், அந்த இந்திரனுடைய யானை ஆகாச மார்க்கமாக வரக்கூடியது, அந்த மாதிரி ஆகாச மார்க்கமாக வரக்கூடிய ஒரு யானையில ஏறிந்து ராமன் வந்து லங்கைக்கு வரதை பார்த்தேன். அந்த ராமன் என்ன பண்ணார், லங்கைக்கு வந்து சீதாதேவி இருக்கிற அந்த இடத்துக்கே வந்துட்டார். சீதாதேவி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோ அந்த இடத்துல அந்த யானையை கொண்டு வந்து நிறுத்துறார். ஆனா அந்த யானை வந்து பூமியில கால் வைக்கல, அந்த யானை பூமியில கால் வைக்கல, அது ஆகாசத்திலேயே தான் கொஞ்சம் உயரத்துல நின்றுட்டு இருக்கிறார். அதுல இருந்து என்ன தெரிஞ்சு போச்சோம், அது தேவலோகத்தை சேர்ந்த ஐராவதம்ங்கிற அந்த யானை தான், தேவேந்திரனுடைய ஐராவதம்ங்கிற அந்த வெள்ள யானையில தான் அப்படி லங்கைக்கு வர்றார்.
அந்த யானை வந்து பூமியை தொடாமல் ஸ்பர்சிக்காமல் அது கொஞ்சம் உயரத்திலேயே இருக்கு. அந்த யானைய ராமன் ஒரு சங்கிலியினால பிடிச்சிருக்க. பர்த்ரா பரிகிரஹீதஸ்ய ஜானகி ஸ்கந்தமாசித. அந்த யானைய ராமன் பிடிச்சிட்டு இருக்கார். சீதாதேவி சொல்ல, சீதை இந்த யானையில ஏறிக்கோன்னு சொல்றார். உடனே சீதாதேவி என்ன பண்ணா, ஜானகி ஸ்கந்தமாசிதா, அந்த யானைக்கு மேல ஜம்முன்னு சீதாதேவி ஏறி உட்கார்ந்துட்டா. யானை மேல எப்படி சீதாதேவி ஏறினா, அது உயரமான யானை இருக்கோ, அது பூமியை வேற தொடர. அந்த யானை மேல சீதாதேவி எப்படி ஜம்முன்னு ஏறி உட்கார்ந்துட்டாங்க. இந்த ஸ்லோகத்துல ரெண்டு வரிகள் இப்ப பார்த்தோம். இதுக்கு அப்புறம் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தோட முதல் வரி இந்த ரெண்டு வரியோட சேர்த்துக்கணும்னு திலக வியாக்கியானம் பண்ண பெரியவாளுடைய அபிப்பிராயம். ஜானகி ஸ்கந்தமாசிதான் இருக்கோ, எப்படி சீதாதேவி அந்த யானை மேல ஏறினாங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்தோட முதல் வரியும் இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்துக்கணும், இந்த ரெண்டு வரியோட சேர்த்துக்கணும்னு திலக வியாக்கியானத்துல அபிப்பிராயம். அதனால எப்படி தெரியுமா ஏறினா சீதாதேவி ஜம்முன்னு யானை மேல, பர்த்துரங்கா சமுத்பத்திய தத கமல லோச்சனா. அந்த யானையோட சங்கிலியை பிடிச்சிட்டு சுவாமி இப்படி இப்படி உட்கார்ந்துட்டா. சுவாமி இப்படி மண்டி போட்டு உட்கார்ந்தோடனே சீதாதேவி சுவாமி ராமனுடைய மடி மேல காலை வச்சு டக்குன்னு அந்த யானை மேல ஏறி விட்டாள். பர்த்துரங்கா சமுத்பத்திய தத கமல லோச்சனாங்கிறது திலக பாடம். மூணு வரிகள் இப்படி இருக்குது திலகருடைய பாடம். ஸ்ரீ கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ண போது என்ன பண்ணிட்டார், சீதாதேவி யானை மேல ஏறி விட்டாருங்கிறதோட அந்த சொப்பனம் முடிஞ்சு போச்சு. சீதாதேவி யானைக்கு மேல ஏறி விட்டாருங்கிறதோட அந்த சொப்பனம் முடிஞ்சு போச்சு. ராமனுடைய மடி மேல காலை வச்சு ஏறினாங்கிற அந்த வரி வந்து அந்த சொப்பனத்தோட சேரல, அது அடுத்த சொப்பனத்தை சேர்ந்ததுங்கிறது ஸ்ரீ கோவிந்தராஜருடைய அபிப்பிராயம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பர்த்துரங்க சமுத்பத்திய தத கமல லோச்சனா சந்திர சூரியோ திருஷ்டா பாணிவியாம் பரிமார்ஜதி. இந்த பர்த்துரங்க சமுத்பத்திய தத கமல லோச்சனாங்கிற அந்த வரிக்கு அடுத்தது இன்னொரு வரி இருக்கு. அது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்லோகமா பண்ணிக்கணும். அது வந்து இன்னொரு சொப்பனம்னு சொல்லிருக்கா. அந்த சொப்பனம் என்னன்னா, முதல் திலக வியாக்கியான பிரகாரம் ராமனுடைய மடிவேல காலை வச்சு சீதாதேவி யானைக்கு மேலே ஜம்முனு ஏறிட்டான்னு பார்த்தோம். கோவிந்தராஜர் பாடம் என்னன்னா, பக்துரங்கா சமுத்பத்திய தத கமல லோச்சனா சந்திர சூரியோ மயா திருஷ்டா பாணிவியாம் பரிமார்ஜதி. ராமன் வந்து லங்கைக்கு வந்துட்டார்னு இன்னொரு சொப்னத்தில் பார்த்தேன். ராமன் ஜம்முனு மண்டி போட்டு இருக்க, அவருடைய மடியில காலை வச்சு சீதாதேவி ஆகாசத்துல இருக்கிற சந்திரனை கையால பிடிக்கிறார், ஆகாசத்துல இருக்கிற சூரியனை கையால பிடிக்கிறார். மடியிலேருந்து காலை வச்சு தாவி ஆகாசத்துல இருக்கிற சந்திர சூரியர்களை கையால பிடிக்கிற மாதிரி இன்னொரு சொப்பனம் பார்த்தேன்னு இந்த திரிகட சொன்னாலாம். கோவிந்தராஜருடைய அபிப்பிராயம் அது. அதனால இந்த ஸ்லோகம் இந்த மாதிரி சொப்பனம் பார்த்தாக்க இதுக்கு என்ன பலன்னு சொப்பன சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன்னு ஸ்ரீ கோவிந்தராஜர் சொல்லியிருக்க. ஆதித்ய மண்டலம் வாபி சந்திர மண்டலமேவவா சொப்னே கிருண்ணாதி ஹஸ்தாபியாம் மகத்ராஜ்யம் அவாப்னாது. யார் சொப்பன சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்கேன்னு ஸ்ரீ கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணிருக்க. அதாவது சொப்பனம் ஒருத்தனுக்கு வருது, அந்த சொப்பனத்துல சூரியனை கையால பிடிக்கிற மாதிரியோ அல்ல சந்திரனை கையால பிடிக்கிற மாதிரியோ சொப்பனம் வந்ததுன்னு வச்சுப்பான். எப்படி இப்ப சீதாதேவிய சூரியனையும் சந்திரனையும் பிடிக்கிற மாதிரி இந்த திரிஜட சொப்பனத்துல பார்த்தாலோ, அந்த மாதிரி யாராவது ஒருத்தன் சூரியனையும் சந்திரனையும் சொப்பனத்துல பிடிக்கிற மாதிரி சொப்பனம் பார்த்தாக்க அவளுக்கு பெரிய ராஜ்ய லாபம்ங்கிறது கிடைக்கும்னு சொப்பன சாஸ்திரம் சொல்றது. அதனால எப்ப சீதாதேவி வந்து சூரிய சந்திரர்களை வந்து கையால பிடிச்சாடும் சொப்பனத்துல, நிச்சயமா சீதாதேவிக்கு திரும்பவும் அந்த கோசல தேசம்ங்கிற அந்த ராஜ்யம் வந்து அவளுக்கு கிடைக்க போறதுங்கிறது எனக்கு தெரியறதுன்னு ஸ்ரீஜட்டை இந்த சொப்பனத்துல சொன்னாள்ங்கிறது ஸ்ரீ கோவிந்தராஜருடைய அபிப்பிராயம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீஜட்டை சொல்ற மூணு சொப்பனம் ஆயிடுச்சு, நாலாவது ஒரு சொப்பனம் சொல்றேன் கேளுங்கோ. ஆருக்ய புஷ்பகம் திவ்யம் விமானம் சூரிய சன்னிபம் உத்தராம் திசமாலோச்சிய பிரஸ்திதா புருஷோத்தமஹா. ராட்சதிகளே நன்னா கேளுங்கோ, லங்கைக்கு சுவாமி ராமன் வரார். அந்த லங்கைக்கு வந்த ராமனோட சீதாதேவி சேர்ந்துடுறா. அந்த சீதாராமர்கள் திரும்பி லங்கையை விட்டு போற மாதிரி பார்த்தேன். எப்படி போற மாதிரி பார்த்தேன்னா, புஷ்பக விமானத்துல எரிந்து லங்கையிலேருந்து வடக்கு திசையை நோக்கி அவ போற மாதிரி சொப்புரத்துல பார்த்தேன். என்ன அர்த்தம், லங்கை வந்து பாரத தேசத்துக்கு தெற்கே இருக்கு, லங்கைக்கு வடக்குல பாரத தேசம் இருக்கு, அந்த பாரத தேசத்துல அயோத்தியும் வடக்கு தான் இருக்கு. அதனால லங்கைக்கு வந்த அந்த ஸ்ரீராமன் சீதாதேவியோட சேர்ந்ததுக்கு அப்புறம்
புஷ்பக விமானத்துல ஏறிட்டு வடக்கெடுக்க நோக்கி போற மாதிரி ஒரு நல்ல சொப்னத்தை பார்த்தேன். அதனால இந்த சொப்னங்கள்லாம் சீதைக்கு சுபத்தை சூசனம் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சொப்னங்களோட நின்று இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம லங்கைக்கு நாசம் ஏற்பட போறது, துக்கம் ஏற்பட போறதுங்கிறத காமிக்கிற மாதிரி பல சொப்னங்கள் ஏற்பட்டது. அதுவும் நம்ம ராவண ராஜா இருக்காரு, அவர் அதோ கதி அடைய போறது. அதனால விமான புஷ்பக ராவண பதி தட்சிதோ கர்தவேரையோ சீக்கிரம் தட்சிணாம் திசமாஸ்தித. சீதாராமர்கள் வந்து புஷ்பக விமானத்தை ஏறி வடக்கெடுக்க நோக்கி போற மாதிரி பார்த்தேன். நம்ம ராவண ராஜாவோட கதி என்னன்னா, அவர் வந்து புஷ்பக விமானத்தை ஏறி இங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது அந்த புஷ்பக விமானத்துல இருந்து கீழே விழுந்துடுறான். ராவணன் புஷ்பக விமானத்துல இருந்து கீழே விழுந்துடுறான், பூமியில விழுந்துடுறா. விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ராவணன் வந்து கர்தவேன ஐயம் சீக்கிரம் தட்சிணாம் திசமாஸ்திதா. அந்த ராவணன் பூமியில விழுந்தது மட்டும் இல்ல, ஒரு கழுத மேல ஏறி சவாரி பண்றான். எந்த திக்க நோக்கி சவாரி பண்றான்னா, யமதர்மராஜனுடைய தெற்கு திக்க நோக்கி கழுதையில சவாரி பண்றான். அந்த சமயத்துல அந்த ராவணன் வந்து திகம்பரனா இருக்கா, சரீரம் முழுக்க எண்ணெய் தேய்ச்சின்னு இருக்கா, செம்பருத்தி பூமாலைய தரிச்சுக்கிட்டு கழுத சவாரி பண்ணிட்டு தெற்கு திக்க நோக்கி நம்ம ராவண ராஜா போற மாதிரி சொப்னத்துல பார்த்தேன். இது வந்து ராவணனுக்கு நாசம் ஏற்பட போறதை காமிக்கிறது. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா விபீஷணன் இருக்காரு, அவருக்கு நல்லது ஏற்பட போற மாதிரி ஒரு சொப்னம் ஏற்பட்டது. ஏகஸ்தத்ர மயா திருஷ்டஹா ஸ்வேதச்சத்ரோ விபீஷணஹா சதுர்பிஹி சதிவை சார்தம் வைஹாய சம்பஸ்திதஹா. எங்க அப்பா விபீஷணன் இருக்காரு, அவர் வந்து ஆகாச மார்க்கமாக சஞ்சாரம் பண்ற மாதிரி பார்த்தேன் சொப்பனத்துல. அவர் ஆகாச மார்க்கமாக சஞ்சரிக்கிற பொழுது அவருக்கு மேல, அவர் தலைக்கு மேல வெண்கொற்ற யாரோ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியறது. அதனால வெண்கொற்ற கொடையை பிடிச்சிட்டு ராஜாக்களுக்கு எப்படி வெண்கொற்ற கொடையை பிடிப்பாளோ அந்த மாதிரி அவருக்கு வந்து சொப்பனத்துல ஆகாச மார்க்கமாக அவர் போற மாதிரி பார்த்தேன். அது மட்டுமில்ல, அவரோட எங்க அப்பாவோட சதுர்பிஹி சதி வைஸ்தார்த்தம் வைகாயசம் உபஸ்தித. எங்க அப்பா விபீஷணன் மட்டுமில்ல, அவரோட நம்ம லங்கையை சேர்ந்த நாலு ராட்சதர்களும் ஆகாச மார்க்கமாக போற மாதிரி பார்த்தேங்கிறதா சொன்னார். அந்த நாலு பேர் யாருன்னா, பின்னால யுத்த காண்டத்துல நம்ம பார்க்க போறோம், அனலன் சரவன் சம்பாதி பிரகசன்கிறதாக நாலு ராட்சசர்களோட சேர்ந்து விபீஷணன் வந்து ஆகாச மார்க்கமாக போறத நான் பார்த்தேங்கிறதாக சொல்றேன். இந்த இடத்துல அவ பேரை சொல்லல, நாலு ராட்சசர்களோட போற மாதிரி பார்த்தேன்னு சொப்பனத்தை சொல்றான். அதே மாதிரி பின்னால விபீஷண சுவாமி சரணாகதி பண்ற பொழுது இந்த நாலு ராட்சசர்களோட சேர்ந்துதான் சரணாகதி பண்றாருங்கிறது பின்னால யுத்த காண்டத்துல அந்த வர்ணனை இருக்கு. அதனால இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, ராவணன் புஷ்பக விமானத்துல மேல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா கீழே விழுந்துட்டான். அப்ப அவன் அதோ கதி அடைய போறான், கீழ்நிலைக்கு அவன் போறான்ங்கிறத ஒரு சொப்னம் காமிச்சிருக்கும். விபீஷணன் ஆகாச மார்க்கமாக போறத பார்த்தேன்னு அவர் மேல்நிலைக்கு விபீஷணன் வரப்போறாருங்கிறத இந்த சொப்னம் சொல்லிச்சுங்கிறதாக நமக்கு அதுல இருந்து தெரியும். அதுக்கப்புறம் அவன் சொன்னா, அதனால ராவணனுக்கு கேடு காலம் வந்துருக்கும், எங்க அப்பா விபீஷணனுக்கு மட்டும் நல்ல காலம் போற மாதிரி சொப்னத்துல பார்த்துட்டேன். அது மட்டும் இல்ல, நம்ம லங்கையே நாசமா போகுது அப்படின்னு சொன்னார். லங்கா திருஷ்டா மயா ஸ்வப்னே ராவணேனாபிரக்ஷிதா தக்தா ராமஸ்ய தூதேன வானரேன தரஸ்வினா. லங்கைக்கு நாசம்ங்கிறது வரப்போறது, நம்ம ராவண ராஜா இது லங்கையை ரொம்ப பாதுகாப்பா சம்ரட்சணம் பண்ணிட்டு இருக்கார், அவர் ரொம்ப ஜாக்கிரதையா கண்ணும் கருத்துமா பாதுகாக்கிற இந்த லங்கை நாசம் பண்ணப்படுறதாக நான் சொப்னத்துல பார்த்தேன். அதுவும் யாராவது தெரியுமா நாசம் பண்ணப்படுறதா பார்த்தேன், சொப்னேஷாத்ரமை லங்கா திருஷ்டா மயா ஸ்வப்னே ராவணேனாபிரக்ஷிதா தக்தா ராமஸ்ய தூதேன வானரேன தரஸ்வினா. லங்கையை நாசம் பண்றது யாருன்னு நீ கேள்விப்பட்டேன்னா ஆச்சரியப்படுவேள் ராட்சசிகளே. ராம தூதனா யாரோ ஒரு வானரம் லங்கைக்கு வர மாதிரி சொப்னத்துல பார்த்தேன். அந்த ராம தூதனா வந்த அந்த வானரம் வந்து லங்கையை முழுக்க தகனம் பண்ற மாதிரி அந்த லங்கைக்கு நாசம் ஏற்பட்ட மாதிரி நான் சொப்னத்துல பார்த்தேன்னு இந்த திருஜடை சொல்றா. இதை யார் கேட்டுட்டு இருக்கா, அந்த சிந்துபா வருஷத்துல ராம தூதனா லங்கைக்கு வந்திருக்கிற அந்த ஆஞ்சநேய சுவாமியை
இந்த சொப்பனத்தை கேட்கிற போது இந்த திரிஜட்டை பின்னால் வர போறத சூச்சனம் பண்ற அந்த சொப்பனத்தை ராட்சசிகள் கிட்ட சொன்னான். இவ்வளவு சொப்பனங்களை சொல்லி சுவாமி ராமனுக்கும் சீதாதேவிக்கும் சுபம் ஏற்பட போறது, லங்கைக்கு நாசம் ஏற்பட போறது, அது இதெல்லாம் எதுக்கா தெரியுமாடி உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னேன். இந்த சொப்பனங்களை சொன்னதுக்கு காரணத்தை சொல்றேன் கேளுங்கோ. தத்தலம் கூறவா கெய்ச்ச சாந்தமேவா விதியதாம் அபியாச்சாம வைதேகிம் ஏ தத்ஹிமம ரோஜதே. உத்தரகாண்டத்தில் இருக்கிற அழகான ஸ்லோகங்கள் இதெல்லாம். அப்போ சொல்ற சரி நடிகா, நான் தூங்க போறதுக்கு முன்னால அந்த சீதாதேவி கிட்ட கண்ணா பின்னான்னு பேசி அவளை மிரட்டி விட்டேன். எல்லாருமா சேர்ந்து அவளுடைய மாம்சத்தை கூட சாப்பிட போறேன்னா கண்ணா பின்னான்னு பேசினேன். அந்த மாதிரி ஏன் தெரியுமா நீங்க பேசினேன், உங்க ராஜா உங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்கிற திமிரடி உங்களுக்கு. ராவண ராஜா பலசாலியா இருக்கா, ராவண ராஜா உத்தரவு போட்டிருக்காங்கிற அந்த காரணத்துக்காக அந்த தெம்புனால அவனுடைய உத்தரவு இருக்கு, நமக்கு அதிகாரம் இருக்குங்கிற அந்த மமதையில அந்த தெம்புல இந்த சீதாதேவி கிட்ட இப்படி தகாத வார்த்தைகளை பேசினேள். அந்த மாதிரி இன்னும் பேசாதேங்கோ, உங்க ராவண ராஜாவுடைய அதிகாரம் எல்லாம் முடிவுக்கு வரப்போறது, அவரோட அதிகாரமே முடிவுக்கு வரப்போறதுன்னா உங்க அதிகாரம் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போறது. அதனால அந்த சீதாதேவி கிட்ட என்ன தகாத வார்த்தைகளை பேசாதேங்கோ, தத்தலம் கூற வாக்கிஷ்ட கடுமையான வார்த்தைகளை அவங்ககிட்ட பேசாதேங்கோ, தயவு பண்ணி சாந்தமேவா விதியதாம், ரொம்ப நயமா பேசுங்கோ. அந்த சீதாதேவி கிட்ட பிரியம் ஏற்படுற மாதிரி அழகா பேசுங்கோ. அபியாச்சாம வைதேகிம், அது மட்டும் இல்லை அவளுக்கு பிரியம் ஏற்படுற மாதிரி பேசுங்கோ, கடுமையான வார்த்தைகளை பேசாதீங்கோ. இத்தனை நாளி தப்பா பேசினேடும் இவ்வளவு 10 மாச காலமாக அவளை ஹிம்சை பண்ணி தப்பா தான் பேசினேளே கண்ணாப்பு நானு, அதுக்காக அபியாச்சாம வைதேகிம் அந்த சீதாதேவி கிட்ட போய் நாங்க பண்ணிடு பிரசகு, நாங்க பண்ணிடு அபராதம், நாங்க பண்ணிடுது குற்றம்ங்கிறதாக அந்த சீதாதேவி கிட்ட மன்னிப்பு கேளுங்கோ. அபியாச்சாம வைதேகிம், அதுதான் நீங்க பண்ண வேண்டிய காரியம். இன்ம நீங்க சீதாதேவியை மிரட்டுறதுல அர்த்தங்கிறது இல்லை, லங்கையே நாசமா போறது. அதனால சீதாதேவி கிட்ட அபராத க்ஷமாபணம் கோர்றதுதான் ஒரே வழி அப்படிங்கிறதாக சொன்னான். அவன் சொல்லிட்டோம், அவனால ராட்சசிகள் கேட்கலாம் திரிஜட்ட, அந்த மாதிரி நாங்கள் இத்தனை நாளாக 10 மாசமா சீதையை கொடுமைப்படுத்திவிட்டோம், அப்படி அந்த சீதாதேவி கிட்ட போய் நாங்கள் மன்னிப்பு கேட்டோம்னா சீதாதேவி மனசு மாதிரி எங்கள்கிட்ட கருணை காட்டுவளான்னு கேட்கலாம் இல்லையா அந்த ராட்சசிகள். அதுக்காக சொன்னாங்க, அவ்வளவுதான் இந்த பண்ணியிருக்கோம், சீதாதேவிக்கு எங்கள் மேலே கருணை வருமானு கேட்கலாம் இல்லையோ. அதுக்காக சொன்னாங்க, கவலைப்படாதேங்கடியே அவள் எப்படிப்பட்ட வந்துருமா சீதாதேவி, பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராதும் ராட்சசியோ மகதோபயார். இதுவும் ரொம்ப அழகான சொல், பிரணிபாத பிரசன்னாகி. ஒரு வார்த்தை சீதாதேவி கிட்ட நாங்கள் பண்ணினது தப்புன்னு சொல்லிட்டேன்னா மனசு புரிந்து போடுவோடைய பிரணிபாத பிரசன்னாகி அவளை நீங்கள் நமஸ்காரம் பண்ணி ஒரு தடவை இது மாதிரி நாங்கள் பண்ணினது தப்புன்னு சொன்னேன்னா அவள் மனசு குளிந்து தெளிந்து விடுவோம், உங்கள் மேலெல்லாம் கருணை காட்ட ஆரம்பிச்சிருவோம். அலமேஷா பரித்ராதும் ராட்சஸ்வோ மகதோபயத்தினால லங்கைக்கு எவ்வளவு பெரிய நாசம்ங்கிறது வந்தாலும் அந்த சீதாதேவி கிட்ட நீங்கள் அபராதத்தை மன்னிச்சுக்கோங்கோரு சரணாகிதி பண்ணிவிட்டேன்னா உங்கள் எல் நீங்கள் எல்லாரும் தப்பிச்சுடுவேன், லங்கைக்கு எவ்வளோ பெரிய நாசம் வந்தாலும் நீங்கள் எல்லாம் தப்பிச்சுடுவேண்டி. அதனால் நீங்கள் தப்புறத்துக்காக இந்த வழியை இந்த உபாயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி திரிஜட்டை உபதேசம் பண்ணின உடனே இந்த ராட்சதிகள்லாம் சீதாதேவிட்ட உடனே வந்து சரணாகிதி பண்ணினாளன்னா பண்ணவே இல்லை. ஏன்னா மூர்க்கர்களோ இல்லையோ, அதனால இவள் சொன்னதை கேட்டு ராட்சதிகள் உடனே வந்து சரணாகிதி பண்ணினதாக அபராதத்தை கவிச்சுக்கோங்கன்னு பிரார்த்தனை பண்ண மாதிரி சுந்தரகாண்டத்தில் ஸ்லோகம் இல்லை. ஆனா அந்த ராட்சதிகளுக்கு நல்லது ஏற்பட்டதுன்னா அவ லங்கையெல்லாம் நாசமான இந்த திரிஜடையினுடைய வாக்கை கேட்டுருந்த அந்த ராட்சதிகளுக்கெல்லாம் பின்னால நல்லது ஏற்பட்டதுன்னா. ஏன்னா யுத்த காண்டத்தில் ராவண சம்ஹாரம் ஆயிடுறது, ராவண சம்ஹாரம் ஆன உடனே அசோகவனத்தில் இருக்கிற சீதையை பார்த்துட்டு வர்றதுக்காக சீதையை பார்த்துட்டு அந்த சீதையை கூட்டிட்டு வர்றதுக்காக சுவாமி ராமன் வந்து ஆஞ்சநேய சுவாமி அனுப்புற. அப்போ ஆஞ்சநேய சுவாமி போய் சீதாதேவி அசோகவனத்தில் பார்த்து, அம்மா ராவண சம்ஹாரம்லாம் முடிஞ்சிருக்கோ, அதனால இன்ன நீங்கள் ராவணனோட லங்கையில் இல்லை, ராமருக்கு சொந்தமாக இருக்கிற அந்த லங்கையில் நீங்கள் கேள்வி கவலைப்படாதீங்கோ. இப்போ எனக்கு என்ன தோன்றதுன்னா அந்த அசோகவனத்தில்
சிம்சுபா விரக்ஷத்தினுடைய கடையில நான் உட்கார்ந்து பாக்குற போது இந்த ராட்சசிகள்லாம் உங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினா எவ்வளவு ஹிம்சை பண்ணினா அந்த அத்தனை ராட்சசிகளும் இப்போ உங்க பக்கத்துல இருக்கா. இப்போ இவளை காப்பாத்துறதுக்கு ராவணன் கிடையாது வேற யாரும் கிடையாது. இத்தனை ராட்சசிகளை நான் ஒரே கணத்துல சம்ஹாரம் பண்ணிடுறேன். இவா எல்லாரையும் நான் வதம் பண்ணிடுறேன். தேவி எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு ஆஞ்சநேய சுவாமி கேட்கிறார் யுத்த காண்டத்துல. அப்போ சீதாதேவி சொல்ற, ஆஞ்சநேய இவள கூலிக்கு மாறிடுச்சான். ராவணன் கிட்ட கூலி வாங்கினா சம்பளம் வாங்கினா அதனால அவன் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி இவள தப்பா நடந்துட்டா. அவள் மேல பிசகில்லை. இந்த சரி நீ ஆஞ்சநேய அவள தப்பு பண்ணினான்னு சொல்ற, இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவா யார் இருக்க? நான் கூட தப்பு பண்ணியிருப்பேன் ஆஞ்சநேய, நீ கூட ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். தப்பு பண்ணாதவாங்கிற யார் இருக்க? அதனால தப்பு பண்ணினவாளெல்லாம் தண்டிக்கணும்னு நீ சொல்ற மாதிரி ஆரம்பிச்சோம்னா இந்த உலகத்துல ஒத்துருமே பாக்கி இருக்க மாட்டேன். ஏன்னா எல்லாரும் ஏதாவது ஒரு தப்பை பண்ணியிருப்பா, அதனால எல்லாரையுமே தண்டனை கொடுக்க முடியாயினும். அதனால ஆஞ்சநேயனோட அபிப்பிராயம் என்ன தெரியுமா? பாபானாம் வா சுபானாம் வா வடார்காணாம் பவங்கமா காரியம் கருணமார்கேன நகஸ்சின்ன அபராஜ்யதி. அதனால தப்பு பண்ணாதவாறு யாரையுமே சொல்ல முடியாது ஆஞ்சநேயா. அதனால இவாளல ராவணனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இப்படி பண்ணினா அவள் மேல தோஷம் இல்லை. அவளை நான் வந்து மன்னிச்சுட்டேன், அவளுக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்துட்டேன், அதனால நீ அவளெல்லாம் வதம் பண்றதுல அர்த்தம் இல்லைன்னு தனக்கு அபராதம் அழித்த அந்த ராட்சசிகளுக்குல சீதாதேவி உயிர் பிச்சை கொடுத்தாள்னு யுத்த காண்டத்துல வர்ணிக்கிறார். இதுலேருந்து என்ன தெரிகிறது? இங்க ராட்சசிகள் வந்து சரணாகதி பண்ணவே இல்லை. ஆனா சீதாதேவி அவளை வந்து தன் போட்டியில் சேர்த்துட்டா. சீதாதேவி தன்னுடைய போட்டியை சேர்ந்தவாள் அந்த ராட்சசிகளை பாவிச்சு அவளுடைய அபராதத்தை மன்னிச்சுட்டா. இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது சரணாகதி சாஸ்திரம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லுவாள். அதனால இந்த கட்டத்திலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, சீதாதேவி நினைச்சாளா இந்த ராட்சசிகள்லாம் சரணாகதி பண்ணலை, அவ சார்பில் ஸ்ரீகட்டை வந்து நம்மகிட்ட சரணாகதி பண்ணிட்டான்னு நினைக்கிறோம். அதனால ஸ்ரீமத் ராமாயணங்கிறது சரணாகதி சாஸ்திரம். அதனால யாராவது ஒருத்தருக்கு பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுற யோக்கிய சரணாகதி பண்ணுறதுக்கு மனசு இல்லைன்னு வச்சுக்கலாம். அவன் கெட்டவனாக இருப்பான். பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை, அவன் கெட்டவனாக இருந்தான்னா அவன் சார்பில் அவன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக வேற யாராவது கூட போய் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணினாலும் அந்த சரணாகதியும் பகவான் ஏற்பாருங்கிறது தான் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ராட்சசிகள் சார்பில் விஜயை வந்து சரணாகதி பண்ணியதாக சீதாதேவி பாவிச்சாளுங்கிறது இந்த கட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான சுவாரஸ்யம். அதனால விஜயை வந்து ராட்சசிகள்கிட்ட தான் கண்ட சொப்பனங்களை சொல்லி சீதைக்கு சுபம் ஏற்பட போறதுங்கிறத சொன்னான். அதுக்கப்புறம் சொன்னா சுபத்தை தெரிவிக்கிற அந்த சொப்பனங்கள் மட்டும் இல்லை ராட்சசிகளே, நன்னா இந்த சீதாதேவியுடைய சரீரத்தை பாருங்கோ, சீதாதேவியுடைய உடம்ப பாருங்கோ. சில சமயங்களில் நமக்கு துக்கம்ங்கிறது நம்மளை நெருங்கி வருதுன்னு வச்சுக்கலாம். நம்ம கிட்ட துக்கம் வர போறதுன்னா அந்த சமயத்தில் நம்ம சரீரம் என்ன ஆகிடும்? அவலட்சணமாக போடும். நல்ல அழகாக இருக்கக்கூடிய சரீரம் கூட துக்கம் வரப்போகிற காலத்தில் அவலட்சணமாக போயிடும். ஆனால் சீதையினுடைய சரீரத்தை நன்னா தெரிஞ்சுங்கோ, அவள் சரீரத்தில் கொஞ்சம் கூட அவலட்சணங்கிறதே இல்லை. சீதையினுடைய சரீரத்தில் சுபலட்சணங்கள் தான் இருக்கு. அவள் ஒன்றும் ஸ்நானம் கூட பண்ணலை, 10 மாசமாக அலங்காரம் பண்ணிக்கல, ஆபரணங்களை தெரிஞ்சுக்கல. அப்படி இருந்தாலும் அந்த சீதையினுடைய சரீரத்தை தெரிவிக்கிற போது அதில் சுப கொஞ்சம் கூட சூக்மம் கூட ஒரு துளி கூட சீதையுடைய சரீரத்தில் அவலட்சணங்கிறதே ஏற்படவே இல்லை. அதனால நிச்சயமாக அவகிட்ட துக்கம்ங்கிறது நெருங்காது, அவளுக்கு க்ஷேமந்தான் ஏற்பட போகிறது. அவலட்சணங்கள் இல்லை, மாறாக சுபலட்சணங்கள் இருக்குது அவள்கிட்டேன்னு சொன்னான். அவள் சொல்லிட்டோ அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறான். த்ரிஜட்ட சாயா வைகுண்ய மாத்திரம் தூ சங்கே துக்கம் உபஸ்திதம் அதுக்கார்காம் இமாம் தேவீம் வைகாயசம் உபஸ்திதாம்.
சீதாதேவி நான் சொப்பனத்துல ஆகாச மார்க்கமா போற மாதிரி பார்த்தேன்னு தெரிய சொன்னேன் இல்லையோ, அதுல இருந்து சீதாதேவி மேல் நிலைக்கு வரப்போறான்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சொப்பனத்தினால அந்த சீதாதேவிக்கு பெரிய துக்கம்ங்கிறது எதுவுமே வரப்போறது இல்லைன்னு அவளுடைய சரீர லட்சணங்கள்லேயும் தெரியுது. அவளுக்கு சீதாதேவிக்கு கொஞ்சம் துக்கம்தான் வந்திருக்கு. எந்த அளவுக்கு கொஞ்சம் துக்கம் வந்திருக்குன்னா, சாயா வைகுண்ய மாத்திரம் தூ சங்கே துக்கம் உபஸ்திதம். இந்த 10 மாசமா இந்த லங்கைக்கு வந்ததுலேருந்து ஸ்நானம் பண்ணிக்காம இருக்கா, ஸ்நானம் பண்ணாமே இருக்காளும் இல்லையா, பர்த்தாவை பிரிஞ்சிருக்கோங்கிற காரணத்தினால நித்தியப்படி பண்ற ஸ்நானத்தை கூட பண்ணிக்கல, அலங்காரத்தை கூட பண்ணிக்கல இல்லையோ. நித்தியப்படி சீதாதேவி ஸ்நானத்தை பண்ணி அலங்காரத்தை பண்ணிட்டு இருந்தானா, அந்த சீதாதேவியுடைய தேஜஸ், சீதாதேவியுடைய காந்தி, சீதாதேவியுடைய சோபைங்கிறதெல்லாம் அப்படியே பிரகாசிக்கும். ஆனா இந்த 10 மாசமா ஸ்நானம் இல்லை, அலங்காரம் இல்லைங்கிற காரணத்தினால சீதாதேவியுடைய அந்த தேஜஸ் இருக்கும் இல்லையோ, அந்த சோபை காந்திங்கிறது அது கொஞ்சம் லேசா வெளுத்து போச்சு. சீதாதேவியுடைய அந்த காந்தி வந்து வெளுத்துப்படுது. ஏன்னா சீதாதேவி எந்த துக்கத்தை அனுபவிக்கிறார், நித்தியப்படி பண்ற அந்த ஸ்நானத்தை கூட பண்ண முடியல, அலங்காரத்தை கூட பண்ணிக்க முடியலன்னு அந்த அளவுக்கு தான் சீதைக்கு துக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த துக்கத்தினால தேஜஸ் வந்து கொஞ்சம் லேசா குறைஞ்சிருக்கே ஒழிய வேற எந்த விதமான ஒரு துக்கமும் சீதைக்கு வரப்போறதில்லை. பெரிய துக்கம் எதுவும் அந்த சீதைக்கு வரப்போறதில்லை. அதனால அவருடைய சரீர லட்சணங்கள் இதை சொல்றது. அதனால அதுக்காரகாம் இமாம் தேவி, அதனால சரீரத்தை நல்லா கவனிச்சு பார்க்குற பொழுது பெரிய துக்கங்கள் எதுவுமே வரத்துக்கு அவளுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்ல, நிமித்த பூதம் ஏதத்து சோதுமஸ்யா மகத்பிரியம் திருஷ்யதே ஹி ஸ்புரச்சக்ஷு பத்மபத்ரம் இவாயதம். நன்னா கவனிங்க ஒரு ராட்சசிகளே, சீதாதேவியினுடைய இடது கண்ணை பாருங்கோ, சீதாதேவியினுடைய இடது கண்ணை பாருங்கோ, அது வந்து தாமரப்பூ மாதிரி அழகா இருக்கு. பத்மவத்ரம் இவாயகம், தாமரப்பூ மாதிரி அழகா இருக்கிற சீதாதேவியினுடைய இடது கண் வந்து துடிக்கிறது. புருஷர்களுக்கு வலது கண் துடிச்சதுன்னா அது சுபத்தை சூச்சனம் பண்றது, ஸ்திரீகளுக்கு இடது கண் துடிச்சதுன்னா அது சுப சூச்சகம்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதனால நிமித்தபூதம் ஏதத்து சோதுமஸ்யா மகத்பிரியம். அதனால எப்ப சீதாதேவிக்கு இடது கண் துடிக்கிறதோ அதுலேருந்து கூடிய சீக்கிரம் சீதாதேவி நல்ல சந்தோஷமான சமாச்சாரத்தை காதால கேட்க போறாங்கிறது அதுலேருந்து தெரியறது. என்ன தாற்பயம் இதுல, ஆஞ்சநேய சுவாமி அந்த சிந்துபா வருஷத்தை ராமதூதன்னு தான் அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக காத்துருங்க, அவர் வந்து சீதாதேவிக்கு சுபத்தை சொல்ல போறாருங்கிறத இந்த சரீர லட்சணம் காமிச்சதுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஈஷத்ஹி நிஷ்டோ வாஸ்யாஹ தட்சிணாயாஹ தட்சிணஹ அகஸ்மாதேவ வைதேஹ்யாஹ பாஹுரேக பிரகம்பதே. அது மட்டும் இல்லை, பாகுரேக பிரகம்பது, சீதாதேவிக்கு சந்தோஷமான சமாச்சாரம் வரப்போறதுங்கிறத இடது கண் துடிச்சது காமிச்சது. அதே மாதிரி ஈஷத்ஹிஷிதோவாஸ்யாஹ தட்சிணாயாஹ தட்சிணஹ அகஸ்மாதேவ வைதேஹ்யாஹ பாகுரேக பிரகம்பது. சீதாதேவியினுடைய இடது கையை பாருங்கோ, சீதாதேவியினுடைய இடது புதமும் குடிக்கிறது, அதுலேருந்து சீதைக்கு சுபம் வரப்போகுதுங்கிறது தெரியுது. அதனால் ஸ்திரீகளுக்கு இடது கண், இடது புதம் இதெல்லாம் குடிச்சதுன்னா அது வந்து அவளுக்கு சுபம் ஏற்பட போகிறத காமிக்கிறதுங்கிறது இதுலேருந்து தெரியுது. அதனால் திரிஜட்டை ராட்சசிகள்கிட்ட சொன்னால் எனக்கு நல்ல சொப்னங்கள் வந்ததுனால சீதாதேவிக்கு சுபம் ஏற்பட போகிறதுன்னு சொன்னேன். சீதாதேவியினுடைய சரீர லட்சணங்கள்னாலையும் அவளுக்கு சரீரம் அவலட்சணம் ஆகாத காரணத்தினாலையும் சீதாதேவிக்கு சுபம் வரப்போறதுங்கிறத சொன்னேன். அது மட்டும் இல்லை, நன்னா கவனிச்சு பாருங்கோ, சீதைக்கு சுபம் ஏற்பட போறதுங்கிறத சில சகுனங்களும் காமிக்கிறது. சீதைக்கு நல்லது ஏற்பட போறதுன்னு ஒரு சுப சகுனம் ஏற்படுறது, அதை நன்னா கவனிங்கோன்னா. அது என்ன சுப சகுனம்னா, பக்ஷி துசாக நிலையம் பிரவிஷ்டா புனப்புனஸ்தோத்தமசான்முக்கவாதி சுஸ்வாகதாம் வாசமுதீரயானஹா புனப்புனஸ்தோதயதீவ திருஷ்டா புனப்புனஸ்தோதயதீவ திருஷ்டஹான்னு சில புஸ்தகங்களில் இந்த ஸ்லோகம் இருக்கு. இன்னும் சில புஸ்தகங்கள் எப்படி இருக்குன்னா புனப்புனஸ்தோதயதீவ ஹிருஷ்டா,
இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு பாடாந்திரங்கள் இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் சீதைக்கு நல்லது ஏற்பட போகிறதுன்னு ஒரு சுப சகுனம் ஏற்பட்டது. அந்த சுப சகுனம் என்னன்னா, பக்ஷி து சாகா நிலையம் பிரவிஷ்டா, ஒரு மரத்தோட கிளையில ஒரு பக்ஷி உட்கார்ந்துட்டு அந்த பக்ஷி வந்து சப்தமித்தது. அந்த பக்ஷி சப்தம் போட்டதுன்னா, அந்த பக்ஷி சப்தம் போட்டதுன்னா அது வந்து சுபத்தை சூச்சனை பண்ணலாம், அது நல்ல சகுனம்னு சொல்லியிருக்கா. அது என்ன பக்ஷினா, வியாக்கியானம் பண்ண பிரிவல்ல இருக்கா, அதுக்கு வந்து பிங்களிக்கானது. பிங்களிக்கான ஒரு பக்ஷி வந்து கிளையில உட்கார்ந்துட்டு அது சப்தம் போட்டுதான் அதை ராட்சசிகள்கிட்ட அந்த கிரிக்கெட் சொன்னாங்க. நன்னா தெரிஞ்சிக்கோ, அந்த பிங்களிக்காங்கிற பட்சி வந்து இனிமையாக சத்தம் போடுறது. அது சத்தம் போடுறது எப்படின்னா, விடாம தொடர்ச்சியாக சத்தம் போட்டு திரும்ப திரும்ப சத்தம் போடுறது. சத்தம் போடுற போது சீதாதேவியை பார்த்தே சத்தம் போட்டுருக்கு. அது சத்தம் போடுறத பார்த்தா நமக்கு என்ன தோன்றதுன்னா, இனிமையா பேசுறது. இனிமையா பேசுற மாதிரி சத்தம் போடுறத பார்த்தாக்க எனக்கு நமக்கு என்ன தோன்றதுன்னா, திருஜேட சொல்ற, புன புனஸ்தோத்தம சாந்தவாதி, அம்மா சீதை ஏன் அழுதுன்னு இருக்க, உனக்கு என்னத்துக்காக துக்கம், எதுக்காக உனக்கு வியசனங்கிறது வந்தது, உன்னோட துக்கமெல்லாம் போக போறது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பக்ஷி இனிமையா கத்துற. நம்ம யாருக்காவது நல்லது சொல்லணும்னாக்க அவகிட்ட இனிமையா பேசுறோம் இல்லையோ, அந்த மாதிரி இனிமையாக மனசு ஆறுதல் அடையும்படியாக உத்தமமான வாக்கியங்களை அந்த சீதை கிட்ட பேசுற மாதிரி இந்த பக்ஷி பேசித்தான். பிங்களிக்காங்கிற பக்ஷி, உன் துக்கமெல்லாம் முடிய போறதேன்னு மனசு ஆறுதல் அடையும்படியா சொல்லிட்டேன். அப்ப அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்லித்தான், துக்கமெல்லாம் முடிய போறதுன்னு சொல்லி ஆறுதல் ஏற்படுத்தியது மட்டும் இல்ல, என்ன சொல்லிருக்கோம், அந்த பக்கி என்ன சொல்ற மாதிரி இருக்குதான், சுஸ்வாகதம் வாசபுதீரயான, சீத உன் துக்கமெல்லாம் முடிய போறதுன்னு நான் ஏன் தெரியுமா சொன்னேன், ராமலட்சுமணர்கள் உன்னை தேடிந்து இந்த லங்கைக்கு வரப்போறாங்கிற விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன். ராமலட்சுமணர்கள் உன்னை தேடிந்து வரப்போறா, அதனால உன்னை தேடிந்து சந்தோஷங்கிறது வரப்போறது, உன்னை தேடிந்து வலுவில் சுகம்ங்கிறது வரப்போறது. நம்ம ஆத்துக்கு யாராவது நல்லவா வந்தா அவளை நம்ம வரவேற்கிறது இல்லையா, அவளுக்கு ஸ்வாகதம் வெல்கம்னு சொல்லி அவளை நம்ம வரவேற்கிறது இல்லையா, அது மாதிரி உன்னை நோக்கி சுகம்ங்கிறது வரப்போறது செய்த அந்த உன்னை தேடிந்து வர வலுவில் வர அந்த சுகத்தை நீ வரவேற்க வேண்டாமா, அதனால அப்படி வர சுகத்தை வரவேற்க வேண்டிய காலத்தில் இப்படி மூஞ்சிய தொங்க போட்டுட்டு துக்கத்தோட நீ கவலைப்படலாமான்னு சொல்ற மாதிரி தான். புன புனஸ்தோத்தமசாந்தவாதி சுஸ்வாகதாம் வாசமுதீரயான, அதனால உன்னை நோக்கி சுகம் வரப்போறது சீத, கவலைப்படுற நேரம் இல்லை. புன புனகா சோதய தீவ, சீதாதேவிய திரும்ப திரும்ப தூண்டுற மாதிரி இதுதான். சீதா நீ இப்போ என்ன தெரியுமா பண்ணணும், இப்படி அழுதுன்னு இருக்கக்கூடாது, இப்படி துக்கப்பட்டு இருக்கக்கூடாது, நீ என்ன பண்ணணும்னு நான் உன்னை தூண்டுறேன், நான் உன்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறேன், இப்போ நீ வந்து நன்னா அலங்காரம் பண்ணிட்டு உன் பர்த்தா ராமன் வரப்போகிறதுனால அவரை வரவேற்க வேண்டாமா, அந்த ராமலட்சுமணர்கள் வர இந்த சமயத்தில் நீ இப்படியா கவலைப்படுறது, நீ நன்னா அலங்காரம் பண்ணிக்க வேண்டாமா, நீ சந்தோஷமா இருக்க வேண்டாமா, நீ ஆனந்தத்தோட இருக்க வேண்டாமா, நீ முக மலர்ச்சியோட நீ இருக்க வேண்டாமா, அப்படிப்பட்ட இந்த சமயத்துல நீ என்னத்துக்காக கவலைப்படுறேன்னு வந்து சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு திரும்ப திரும்ப சீதாதேவிய தூண்டுற மாதிரி இந்த பக்ஷிங்கிறது சப்தம் போட்டதா. அந்த பிங்களிக்காங்கிற பக்ஷியினுடைய இனிமையான சப்தம் வந்து அது சுப சகுனம்னு சகுன சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கனால சீதாதேவிக்கு சுபம் வரப்போறதுங்கிறத திரிஜட்டை வந்து சொன்னாளுங்கிறதாக தாத்பரியம். இந்த ஸ்லோகத்துல விசேஷமான ஒரு அர்த்தமும் இருக்கு. அதனால ஸ்ரீ கோவிந்தராஜர் என்ன சொல்வார்னா, வியங்கியம் தது உத்தம காவியம் வியங்கியார்த்தைஹி அபிமதார்த்த பிரதர்சனம் உத்தம காவிய லட்சணம். இந்த ராமாயணங்கிறது உத்தமமான காவியம். உத்தமமான காவியம்னு ராமாயணத்தை ஏன் சொல்றோம்னா, அதை படிக்கிற பொழுது நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறதோ அதை தவிர இன்னொரு விசேஷமான அர்த்தம் இருக்கு. இப்போ நான் சொன்ன அர்த்தம் இருக்கோ இல்லையா, இந்த பிங்களிக்காங்கிற பக்ஷி சீதாதேவியை சாந்தப்படுத்துகிற மாதிரி பேசித்தீர்னு சொன்னேன் இல்லையோ, அந்த அர்த்தம் தான் இந்த ஸ்லோகத்தை படிக்கிற போது
நமக்கு கிடைக்கிறது. ஆனா இந்த ஸ்லோகத்துல ஒரு விசேஷமான ஒரு அர்த்தம் இருக்கேன்னு ஸ்ரீ கோவிந்தராஜர் ரொம்ப அழகாக இந்த விசேஷார்த்தத்தை வந்து சொல்லியிருக்கார். அதனால மறைபொருளாக ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்குன்னு. அதனாலதான் ரைட் ஆன்ரபிள் சீனிவாச சாஸ்திரி அவர் ராமாயண லெக்சர்ஸ் கொடுக்குற போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீமத் ராமாயணம் இஸ் நாட் அ மியர் ஸ்டோரி பட் அன் அலிகரி. ராமாயணங்கிறது வெறும் கதைன்னு நினச்சிக்காதீங்கோ, அது வந்து அல்லிகரி. அல்லிகரிங்கிறது என்னன்னாக்க, அதுக்கு லட்சணம் என்னன்னா, இட் இஸ் அ நேரேஷன் விச் டிஸ்கிரைப்ஸ் ஒன் சப்ஜெக்ட் இன் தி கைஸ் ஆஃப் அனதர். அதாவது இப்போ இந்த ஸ்லோகம் வால்மீகி எதுக்கு எழுதினார், இந்த பட்சி சத்தம் போடுறத குறிப்பிடுறதுக்காக இந்த ஸ்லோகத்தை எழுதினார்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பட்சி போட்ட சத்தத்தை குறிப்பிடுறதுக்காக வால்மீகி இந்த ஸ்லோகத்தை எழுதினார்ன்னு நினைக்கிறோம். ஆனால் வால்மீகியினுடைய அபிப்பிராயம் அது இல்லை. இந்த பட்சி சத்தம் போடுறத ஒரு வியாதமாக வச்சுட்டு வேற ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு உயர்ந்த விஷயத்தை இந்த உலகத்துக்கு உபதேசம் பண்ணணும்னு வால்மீகியினுடைய அபிப்பிராயம். அதனால ஒரு விஷயத்தை சொல்ற மாதிரி தந்திரமாக வேற ஒரு நல்ல விஷயத்தை யுக்தியினால சொல்றது, அந்த மாதிரி இருக்கிற கிரந்தத்துக்கு அலிகரின்னு வேற எழுந்து இருக்கா. அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ராமாயணம் வந்து உத்தம காவியம்னு சீனிவாசாஸ்திரி சொல்ற. இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன விசேஷார்த்தம் அடங்கி இருக்குன்னாக்க, பக்ஷி அந்த பிங்களிக்கான பட்சியை பற்றி சொன்னார் இல்லையோ, பட்சிக்கு பறக்கிற சக்தி இருக்கு. அந்த பட்சி ஏன் பறக்கிறது, அதுக்கு ரெண்டு பக்கமும் ரக்கைகள் இருக்கும் இல்லையோ. அதனால இந்த பட்சிங்கிறது யாரை குறிப்பிடுறதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற உயர்ந்த ஆச்சாரியர்கள் இருக்காள் இல்லையோ, அந்த ஆச்சாரியர்களை எந்த சப்தம் குறிக்கிறது, பட்சிங்கிற சப்தம் வந்து ஆச்சாரியரை குறிக்கிறது. நம்ம கேட்கலாம், பட்சிக்கு பறக்க முடியறது ரெண்டு பக்கம் ரக்கைகள் இருக்குது, அது மாதிரி இந்த ஆச்சாரியருக்கு எது சாதனமா இருக்கு, பட்சிக்கு ரக்கைகள் வந்து சாதனமா இருக்கு பறக்கிறதுக்கு, ஆச்சாரியருக்கு எது சாதனமா இருக்குன்னா, பட்சிக்கு எது சாதனம், ரெண்டு பக்கம் இருக்கிற ரெண்டு ரக்கைகளும் சாதனமா இருக்கு, ஆச்சாரியருக்கு அது மாதிரி ரெண்டு சாதனங்கள் இருக்குன்னா, ஆச்சாரிய எது சாதனம்னா, ஆச்சாரியருடைய நோக்கம் என்ன, அவர் வந்து நல்ல அனுஷ்டானங்களை பண்ணணும், தர்மசாஸ்திரங்கள் வேதங்கள்லாம் என்ன சொல்லிக்கோ அதை வந்து அவர் அனுஷ்டானம் பண்ணணும். அவர் அனுஷ்டானம் பண்ணுறது மட்டுமில்லாமல் சிஷ்யர்களுக்கு அதை உபதேசம் பண்ணணும். அதனால பட்சி பறக்கிற மாதிரி ஆச்சாரியருக்கு எது நோக்கம், உபதேசம் பண்ணணும் அனுஷ்டானம் பண்ணணுங்கிறது அவருக்கு நோக்கம். அந்த நோக்கம் எந்த ரெண்டு நாள் நிறைவேறதுனாக்க, ஆச்சாரியனுடைய அனுஷ்டானம் உபதேசங்கிறது ரெண்டும் அவருக்கு அந்த ரெண்டுக்கும் சாதனமாக எது இருக்குனாக்க, பட்சிக்கு ரெண்டு ரக்கைகள் மாதிரி அவருக்கு ரெண்டு சாதனங்கள் என்னென்னா, வேதம் ஒரு சொல்லும், அந்த வேதத்தினுடைய முதல் பாகம், வேதத்தை ரெண்டு பாகமாக பிரித்தோம்னா வேதத்தினுடைய முதல் பாகத்துக்கு கர்மகாண்டம்னு பேர். அதில் சத்கர்மாக்களை பற்றி சொல்லியிருக்கோம், தர்மங்களை பற்றி சொல்லியிருக்கோம் கர்மகாண்டத்தில். வேதத்தினுடைய ரெண்டாவது பாகத்துக்கு உபனிஷத் பாகம் அல்லது ஞான காண்டம்னு வரும். அதனால இந்த குருவுக்கு ஆச்சாரியனுக்கு அனுஷ்டானத்துக்கும் உபதேசத்துக்கும் சாதனமாக இருக்கிறது அந்த வேதத்தினுடைய ரெண்டு பாகங்களாக இருக்கிற கர்மகாண்டம் ஞான காண்டம்னு இந்த ஸ்லோகத்தில் வால்மீகி சூச்சனை பண்ணியிருக்க. பக்ஷி தூ சாகா நிலையம் பிரவிட்டக, அந்த பிங்களிக்காங்கிற பக்ஷி எங்கே உட்கார்ந்துருந்தது, ஏதோ அந்த அசோகவனத்தில் இருந்த ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்துருந்தது. அப்போ ஆச்சாரியன் வந்து எந்த மரத்தோட கிளையில உட்கார்ந்துருக்காருன்னு சந்தேகம் வருதோ இல்லையோ, அதுக்கு ஒற்றுமை சொல்லணும் சாமியம் சொல்லணும் இல்லையோ, ஆச்சாரியன் எந்த மரத்தோட கிளையில உட்கார்ந்துருக்காருன்னா, இந்த பட்சி ஏதோ சாதாரணமாக அல்பமாக இருக்கிற ஒரு மரத்தோட கிளையில இந்த பட்சி உட்கார்ந்துருந்தது. ஆச்சாரியன் எந்த மரத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா, இந்த வேதம்ங்கிறது கொல்லியம் அது கல்பக விருட்சம், அந்த வேதம்ங்கிறது கல்பக விருட்சம், கல்பக விருட்சத்திட்ட போய் என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் அது நம்முடைய பிரார்த்தனையில அது பூர்த்தி பண்ணி வைக்கிறது. அதனால அந்த கல்பக விருட்சமா வேதம் இருக்கு. அந்த மரம்னு சொன்னாக்கா அதுல கலைகள் இருக்குமோ இல்லையா, பல கலைகள் இருக்கும். அது மாதிரி கல்பக விருட்சமா இருக்கிற அந்த வேதத்துல எத்தனை கலைகள் முக்கியம், ரெண்டு கிளைகள், கர்மகாண்டம் ஞான காண்டம்ங்கிற ரெண்டு கிளைகள் கல்பக விருட்சமா இருக்கிற வேதத்தில் இருக்கு. அந்த கிளைகள்ல இந்த ஆச்சாரியன் உட்கார்ந்துருக்கார். அதனால கல்பக விருட்சமா இருக்கிற அந்த வேத சாக்கையில இந்த ஆச்சாரியன் உட்கார்ந்துருக்கார். பக்ஷி துசாக நிலையம் பிரவிஷ்டகா, சரி, புன புனஸ்தோத்தமசான்வாதி, அந்த சீதை மனசு ஆறுதல் அடையும்படியாக அந்த பக்ஷி சத்தம் போட்டு சொல்லியோ,
அந்த மாதிரி இந்த ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிறவ என்ன பண்றாளா, அவளுடைய சிஷ்யர்கள் இருக்காளுங்க ஜீவாத்மாக்கள், அவளுக்கு சம்சாரத்துல பல தாபங்கள் இருக்கு, பல துக்கங்கள் இருக்கு. எப்படி சீதைக்கு அதோகவனத்துல பல துக்கங்கள் தாபங்கள் இருந்ததோ அந்த மாதிரி இந்த சம்சாரத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களா இருக்கிற அந்த சிஷ்யர்களுக்கு சாம்சாரிகமான பல தாபங்கள் இருக்கு. ஆத்யாத்மிகம், ஆதி தெய்வகம், ஆதி பௌதிகம் முதலான தாபங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த தாபங்கள் போற மாதிரி உபதேசம் பண்றாங்க. என்ன பண்றாங்க, உத்தம சாந்த்வாதி. இந்த சம்சாரத்துல நமக்கு ஏற்படுற இந்த தாபங்கள்லாம் எப்ப போகும்னு உபனிஷத் சொல்லிட்டோம். ஆத்ம லாபான பரம் வித்யதே, வந்து ஆத்ம ஞானம்ங்கிறது வரணும், நமக்குள்ள இருக்கிற அந்தர்யாவியா இருக்கிற அந்த பரமாத்மாவுடைய ஞானம்ங்கிறது வரணும், அந்த பகவத் ஞானம்ங்கிறது வரணும். அந்த பகவத் ஞானம்ங்கிறது நமக்கு வந்துடுத்துனா சம்சாரத்துல எத்தனை துக்கம் இருந்தாலும் அத்தனை துக்கங்களையும் நம்ம எதிர்த்துடணும். அதனால அந்த பகவத் ஞானம் ஆத்ம ஞானத்தை விட ஒசந்தது எதுவும் கிடையாதுன்னு உபனிஷத்து ஆத்ம லாபான பரம் வித்யதேன்னு சுதி. அதனால அப்படிப்பட்ட அந்த ஆத்ம ஞானம்ங்கிறது பரமாத்ம ஞானம். அந்த பரமாத்மாங்கிறவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் தான் இந்த உலகத்திலேயே உத்தம புருஷன்னு கண்ணன் கீதையில சொல்லிட்ட. உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மே சுதாகிருதா யோ லோகத்ரயம் ஆவிஸ்ய விபர்த்தவ்ய ஈஸ்வரகா. அதனால இந்த ஸ்லோகத்துல உத்தம புருஷன் வந்து பரமாத்மான்னு சொல்லியிருக்க. இங்க இந்த ஸ்லோகத்துல என்ன பதம் இருக்கு, உத்தம சாந்த்வாதின்னு பதம் இருக்கு. அதனால இந்த ஆச்சாரியர் என்ன பண்றாரா, அந்த உச்சமமான பரம புருஷனா இருக்கிற பரமாத்மாவை பத்தி உபதேசம் பண்ணி இந்த சம்சார தாபங்கள்லாம் போய் இந்த ஜீவாத்மாவா இருக்கிற சிஷ்யனுக்கு மனசு சாந்தி அடையும் முடியாக, மனசு ஆறுதல் அடையும் முடியாக அவர் உபதேசம் பண்றார். அதனால புன புனஸ்தோத்தம சாந்த்வாதி. அப்புறம் சுஸ்வாகதாம் வாசமுதீரயானஹா. இந்த குரு என்ன பண்றாரா, அவரா இஷ்டப்பிரகாரம் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்றதே கிடையாது. எந்த ஒரு நல்ல ஆச்சாரியரும் அவர் இஷ்டப்பிரகாரம் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்றது எப்படி பண்றாருன்னா, சுஸ்வாகதாம் வாசமுதீரயான. ஒரு ஆச்சாரியர் இருந்தாருன்னா அந்த ஆச்சாரியருக்கு ஒரு குரு இருந்திருப்பார், அந்த ஆச்சாரியருக்கு ஒரு குரு இருந்திருப்பார், அந்த குருவுக்கு ஒரு குரு இருந்திருப்பார், அவருக்கு ஒரு குரு இருந்திருப்பார். அதனால குரு சிஷ்ய பரம்பரையின்னு இருக்கு. அதனால எந்த ஒரு ஆச்சாரியரும் என்ன பண்ணுவார்னா, ஜீவாத்மாக்களா இருக்கிற சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ற போது அவ இஷ்ட பிரகாரம் உபதேசம் பண்ண மாட்டான். அந்த குரு சிஷ்ய பரம்பரை வழியாக நல்ல வழியில நல்ல மார்க்கத்துல நல்வரவாக எந்த உபதேசங்கள் வந்திருக்கோ அந்த உபதேசங்களை தான் சிஷ்யர்களுக்கு அவ சொல்லுவோம். அதனால நல்ல வழியில குரு சிஷ்ய பரம்பரையா வந்த உபதேசங்கள்ங்கிறது எது, ஓம் நம சிவாயாங்கிறது பஞ்சாட்சர மந்திரம். அந்த பஞ்சாட்சர மந்திரம்ங்கிறது குரு சிஷ்ய பரம்பரையா வந்திருக்கு. ஓம் நமோ நாராயணாயாங்கிறது அஷ்டாட்சர மந்திரம். அது மாதிரி அந்த குரு சிஷ்ய பரம்பரையாக நல்ல வழியாக வந்த அந்த பஞ்சாட்சர அஷ்டாட்சர மந்திரங்கள் இன்னும் பலவிதமான உபதேசங்களை அந்த சிஷ்யர்களுக்கு அவா போதிக்கிறானும் இந்த ஸ்லோகத்துல சுஸ்வாகதம் வாசமுதீரயானஹா. அதுக்கப்புறம் புன புனஸ்தோதயதி வதிஷ்டகம். அந்த பக்ஷி என்ன பண்ணிக்க, சீதாதேவிய, சீதை நீ சந்தோஷமா இருக்க வேண்டாமா, சந்தோஷமா இருக்க வேண்டாமான்னு திரும்ப திரும்ப விடாம நுண நுணன்னு சொல்ற மாதிரி இருந்ததுன்னு சொன்னாரோ வால்மீகி. அந்த மாதிரி இந்த குரு என்ன பண்ணுவாரா, விடாம திரும்ப திரும்ப சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, அவரோட அனுஷ்டானம் மட்டும் நித்தியப்படி அவருடைய அனுஷ்டானத்தை கவனிச்சோம்னா, ஆகா இவர் எப்படி அனுஷ்டானம் பண்றாருன்னு அந்த அனுஷ்டானத்தை நித்தியப்படி பண்ணும்போது சிஷ்யர்களை நீங்களும் இது மாதிரி அனுஷ்டானம் பண்ணணும்னு திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்குமா. தினப்படி பண்ற உபதேசத்தை பார்த்தா நீங்கள்லாம் இந்த உபதேசத்தை கேட்கணும்னு தினப்படி தூண்டுற மாதிரி இருக்கும். அதனால தினப்படியாக தன்னுடைய அனுஷ்டானத்தினாலையும் உபதேசத்தினாலையும் சிஷ்யர்களை சன்மார்க்கத்தில் ஈடுபடும்படியாக இந்த ஆச்சாரியர்கள் திரும்ப திரும்ப பண்றா. புனப்புன ஸ்தோதய தெய்வதற்கா. இந்த ஸ்லோகத்திலேயே ரொம்ப ரசமான பதங்கள் இதுனா, புனப்புனகா அனுஷ்டானத்தினாலையும் உபதேசத்தினாலையும் திரும்ப திரும்ப சிஷ்யர்களை சன்மார்க்கத்தில் ஈடுபடுத்துறான்னு ஒரு சூக்மமான ஒரு பத பிரயோகம் பண்ணியிருக்கார் வால்மீகி.
ஸ்லோகத்துல ஸ்ரீ கோவிந்தராஜர் வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை இங்க சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அனுசரித்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். எல்லா சம்பிரதாயத்துக்கும் அது பொருந்துருது. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிவிட்டாரான வால்மீகி, இந்த உலகத்துல பகவானை விட ஆச்சாரியர் தான் வசந்தவர்னு சொல்லிட்டார். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற மறைபொருளான அர்த்தம்னு சொல்றார். ஆச்சாரியன் வந்து பகவானை விட வசந்தவர்ங்கிற விஷயம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்குங்கிறது ஸ்ரீ கோவிந்தராஜருடைய அபிப்பிராயம். அது எப்படி சொல்ல முடியும், சும்மா சொன்னா யாராவது நம்புவாள? அதுக்கு என்ன காரணம், என்ன பிரமாணம்னு சொல்றார் இந்த வியாக்கியானத்தில். நமக்கு தெரியும், மகாபாரத போர் நடந்தது குருக்ஷேத்திரத்தில். குருக்ஷேத்திரத்தில் மகாபாரத போர் நடந்தபோது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடுவில் யுத்தம். யுத்த பூமியில் ஒரே ரகளை ஒரே அமளி. குதிரை வந்து ஒரு பக்கம் ஓடும், யானை ஒரு பக்கம் ஓடும், ரதங்கள் ஒவ்வொரு பக்கத்தில் ஓடும். இவ்வளவு ரகளை இருக்கு, இவ்வளவு அமளி இருக்கிற அந்த யுத்த பூமியில் அர்ஜுனன் மனசு உடைஞ்சு போன போது கிருஷ்ண பரமாத்மா அந்த பார்த்தசாரதியாக அந்த ரதத்தினுடைய கடிவாளத்தை பிடிச்சிட்டு பார்த்தசாரதியாக இருந்துட்டு அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை 18 அத்தியாயங்களில் அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டார். இந்த யுத்த பூமியில் இருக்கிற அமளியில் உபதேசம் பண்ணிவிட்டார். 18 அத்தியாயத்தில் 700 ஸ்லோகங்கள் இருக்கிற ஸ்ரீமத் பகவத்கீதையை உபதேசம் பண்ணிட்டார். மகாபாரத யுத்தம் முடிஞ்சது, பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டா. ஜெயித்த உடனே யுதிஷ்டருக்கு சூடாட்டத்தில் இழந்த அந்த ராஜ்யமெல்லாம் கிடைச்சி விட்டோம். கிடைச்ச உடனே யுதிஷ்டிரர் என்ன பண்ணினார், ஒரு அஸ்வமேத யாகத்தை பண்ணினார். அந்த அஸ்வமேத யாகத்தை யுதிஷ்டிரர் பண்ணுற பொழுது அந்த யாகம்ங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த யாகம்ங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். யுத்தத்தில் எப்படி ஒரே அமளியாக இருக்கோ, அதை விட ஒரு யாகம் நடக்கிற இடம் இருக்கும் இல்லையா, யாக பூமி. யாக பூமியில் இன்னும் அமளியாக இருக்கும். ஒரு யுத்தத்தில் இருக்கிற அமளியை விட யாக பூமியில் இருக்கிற அமளி ஏன்னா, இந்த வஸ்து கரடியாக இருக்கா, அது ரெடியாக இருக்கா, இதை கொண்டு வா, அதை கொண்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த யாகத்தை பண்ணுறதுக்கு சாமக்ரிகள் நிறையா வரும், சாதனங்கள் நிறையா வரும். அதனால யுத்த பூமியில் கூட ரகளை அமளிங்கிறது குறைச்சல், யாக பூமியில் இன்னும் ரகளை அமளிங்கிறது ஜாஸ்தி. எல்லோரும் பரபரப்பரப்பாக டைமே இருக்காது. அந்த சமயத்தில் அர்ஜுனன் என்ன பண்ணினா, சுவாமி கிருஷ்ணன் கூட இடத்துல உட்கார்ந்துருந்தார் யாகசாலையில். அந்த கிருஷ்ணன் கிட்டே வந்தான் அர்ஜுனன். வந்து என்ன பண்ணினா, தலையை சொரிஞ்சிலே வந்து வந்தவன் என்ன பண்ணினா, கிருஷ்ணா அன்னைக்கு யுத்த பூமியில் நீ வந்து எனக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ணின, நான் வந்து சரியாக புரிஞ்சிக்கல, அதில் நிறைய சந்தேகங்கிறது எனக்கு இருக்கே, அதனால நீ கொஞ்சம் அந்த சந்தேகத்தை திரும்ப தீர்த்து வச்சேனா தேவையில்லைன்னு. இப்படி கிருஷ்ண பரமாத்மாட்ட வந்து அர்ஜுனன் கேட்டான். இங்கே தான் விபரீதம்ங்கிறது இருக்கு. அப்போது கிருஷ்ண பரமாத்மா இப்படி பார்த்தார் அர்ஜுனனை, அவருக்கு கோபம் புது 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 புதுன்னு வந்துவிட்டு. அப்போ என்ன சொன்னாரா, இந்த ஸ்லோகம் வந்து மகாபாரதத்தில் இருக்குன்னு ஸ்ரீ கோவிந்தராஜர் வந்து பிரமாணமாக சொல்லியிருக்கார். மகாபாரதத்தில் இந்த ஸ்லோகம் இருக்கு. என்ன சொன்னாரா சுவாமி கிருஷ்ணன், அர்ஜுனன் கிட்ட, நூனம் அஸ்ரத்தகானோசி துர்மேதாஸ்சாசி பாண்டவ நஹி சக்யம் புனர்வக்தும் அசேஷேன தனஞ்சயா. நூனம் அஸ்ரத்ததானோசி, உனக்கு ஸ்ரத்தேங்கிறதே கிடையாதுடா அர்ஜுனா. என்ன அப்படி அந்த யுத்த பூமியில் அவ்வளவு அமளிக்கு நடுவில் உனக்கு 18 அத்தியாயத்தில் ஒரு விஷயம் கூட விடாமல் அப்படி அந்த பகவத்கீதையை உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன், மரமண்டடா நீ நான் துர்மேதா சாதி பாண்டவ, உனக்கு ஸ்ரத்தேங்கிறது இல்லை, அந்த நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு. துர்மேதா சாதி பாண்டவ, நீ வந்து முட்டாள்டா, மரமண்டடா, நான் உபதேசிக்க உபதேசிக்க எல்லாம் புரிஞ்சு நுட்டவன் மாதிரி தலைய தலைய ஆட்டினியேடா. இந்த ஸ்லோகத்தில் பாவம், தலைய தலைய ஆட்டின, ஆனால் ஒன்றுக்குமே நீ புரிஞ்சுக்கல, இப்போ வந்து திரும்ப சொல்லுன்னு கேட்குறியா. நகி சக்கியம் புனர்வக்தும் அசேஷேன தனஞ்சயா, அந்த யுத்த பூமியிலையாவது உபதேசம் பண்ண முடியுண்டா, அவகாசம் உண்டுடா. இந்த யாகசாலையில் உபதேசம் பண்ணவே முடியாதுனா, இது ஒரே ரகளையாக இருக்குது, அமளியாக இருக்குது. அதுவும் பகவத்கீதை மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை திரும்ப முழுக்க சொல்கிறதுக்கு எனக்கு அவகாசம் கிடையாது. என்ன என்னையா ஏமாந்து சொன்னீங்கன்னு சொல்லியா, சும்மா சும்மா நீ கேட்குற போதெல்லாம் உனக்கு உபதேசம் பண்ணுவேன் எனக்கு வேறு வேலை கிடையாதுனு பாவம். இந்த ஸ்லோகத்தில் என்ன பாவம்னா, நீ கேட்குற போதெல்லாம் உனக்கு நான் உபதேசம் பண்ணிட்டு போய் எனக்கு வேறு வேலை கிடையாதுன்னு நினச்சியா. நகி சக்கியம் புனர்வக்தும்
அசேஷேன தனஞ்சயா முழுக்க பகவத்கீதைய திரும்ப யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன்டா போட ஒரு தடவை உபதேசம் பண்ணதுடாரு சுவாமி கோபத்திலேயாட்ட சொல்லிவிட்டாரா அர்ஜுனன் கிட்ட சொல்லிட்டாளா ஆனா இந்த மாதிரி சுவாமி கோபப்பட்டாரு ஒரு சிஷ்யன் வந்து எனக்கு சந்தேகம் இருக்குன்னு வந்து கேட்டாரு கேட்டபோது சுவாமி கோபப்பட்டாரு இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஆச்சாரியர்கள் நமக்கு ஒரு விஷயத்த உபதேசம் பண்ணுற போது அவகிட்ட நீங்கள் நேற்று சொன்னது உபதேசம் எனக்கு புரியலேன்னு போய் நம்ம கேட்டோம்னா வினயமா கேட்டோம்னா அவன் கோபமே பட மாட்டான் அவன் என்ன பண்ணுவானா பாம் நம்ம சிஷ்யனுக்கு அது புரியலேன்னு சொல்லி திரும்ப அந்த சிஷ்யனுக்கு அந்த விஷயத்தை சொல்லுவான் எப்படி சொல்லுவாரா புனா புனகா சுவாமிக்கு ரெண்டாம் தடவை கேட்டவுடனே கோபம் வந்துருக்கும் ஆனா இந்த உலகத்தில் இருக்க ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்க ஆயிரம் தடவை கேட்டா கூட திரும்ப திரும்ப அந்த ஆச்சாரியர்கள் இந்த சந்தேக சிஷியனுக்கு நிவர்த்தி ஆகணும்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க சுவாமிக்கு ரெண்டாம் தடவை கேட்ட போதே கோபம் கொடுத்தோ இந்த உலகத்தில் இருக்கிற ஆச்சாரியர்களுக்கு அவளை கோபமே வராது அவ பொறுமையா சொல்லி தருவாங்க இதுக்கு எங்க பிரமாணம் இருக்குங்கள் சாந்தோக்கிய உபனிஷத்துல சத்விஜெயின்னு இருக்கு அங்க ஸ்வேத கேட்டுங்கிற பிள்ளைக்கு அப்பா வந்து வேதாந்தத்தை சொல்லிக்கிறார் ஒரு தடவை என்ன பண்ணிவிட்டார் அந்த ஸ்வேதகேதுங்கிற பிள்ளைக்கு உபதேசம் பண்ற போது குருவா இருக்கிற அப்பா சொல்ற தத்வமசி ஸ்வேதகேதோ இந்த தத்துங்கிற அந்த பதத்தினால எந்த பரமாத்மாவை சொல்றோமோ அந்த பரமாத்மாவா தாண்டா சொம்னு சொல்லப்படுற ஜீவாத்மாவா இருக்கிற நீயம் இருக்க ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வித்தியாசம் கிடையாதுல ஜீவாத்மாவை தாண்டா பரமாத்மாவா இருக்கு அதனால நீயும் வந்து அந்த பிரம்மஸ்வரூபமாவே இருக்கேன்னு தத்துவமசிங்கிற அந்த மகா வாக்கியத்தை ஸ்வேதகேதுவுக்கு அப்பா வந்து உபதேசம் ஒரு தடவை சொன்னேன்னா அவனுக்கு புரியல ஸ்வேத கேட்டுக்கு ஒரு தடவை சொன்னேன்னு புரியல திரும்ப கேட்டான் பூயேவ பகவான் மாம் விஜ்ஞாபயதோ இன்னொரு தடவை நீங்க சொல்லி கொடுத்தா தேவலேன்னு கேட்டா கேட்ட போது கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அவர் எரிஞ்சு விழல அப்ப என்ன பண்ணார் இவன் பாவம் புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டாம் தடவை சில விளக்கங்கள் எல்லாம் சொல்லி திரும்ப தத்வமசி ஸ்வேத கேதோன்னு ரெண்டாம் தடவை அதே மகாவாக்கியத்தை உபதேசம் பண்றார் அப்பவும் அவனுக்கு புரியல சந்தேகம் வருது திரும்ப மூணாம் தடவை கேட்கிறான் இந்த மாதிரி மொத்தம் எத்தனை தடவை ஸ்வேத கேது கேட்டான்னாக்க நவகிருத்வோபியாசக அவன் வந்து அவனுக்கு சந்தேகத்தை அவன் படிப்படியா திரும்ப திரும்ப கேட்க நவகிருத்வோபியாசக ஒன்பது தடவை இங்கிற தத்துவமதி ஸ்வேத கேதோங்கிறத சொன்னான் ஒன்பது தடவை குரு வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணார் எரிஞ்சே விழலை ஏன் பத்தாம் தடவை சொல்லலைன்னு நம்ம கேட்கல முடியும் ஒன்பது தடவை சொல்லி கொடுத்தாரு ஏன் பத்தாம் தடவை சொல்லி கொடுக்கலன்னாக்க அங்க உபநிஷத்து என்ன சொல்லி கொடுத்தோ ஒன்பதாம் தடவை தத்துவமதி ஸ்வேதகேதோன்னு சொன்னா அவன் ஸ்வேதகேது என்ன பண்ணினான்னாக்க தத்தாஸ்ய விஜக்யௌ தத்தாஸ்ய விஜக்யௌ அப்படின்னு ரெண்டு தடவை சொல்றான் அவன் ஸ்வேதகேது நான் புரிஞ்சுருட்டேன் நான் நன்னா புரிஞ்சுருட்டேன்னு ரெண்டு தடவை அவன் சொன்னான் அதனால நிறுத்தினாரே ஒழிய அவன் புரிஞ்சுக்கலன்னு சொல்லியிருந்தான்னா மேற்கொண்டு ஆயிரம் தடவை வேணாலும் சொல்லியிருப்பான் அதனால அவன் நான் புரிஞ்சுருட்டேன் புரிஞ்சுருட்டேன்னு சொன்னதுனால அந்த ஒன்பது தடவையோட நிற்கின்றார் குருன்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல வருது அதே மாதிரி சங்கர பகவத் பாதாள் பிரம்மசூத்திர பாஷ்ய பாடம் நடத்தினான் பிரம்மசூத்திர பாஷ்ய பாடம் சங்கர பகவத் பாதாள் நடத்துகிற போது தன்னுடைய சிஷ்யாளுக்கு சங்கர விஜயத்துல சொன்ன பிரகாரம் நாலு தடவை பாஷ்ய பாடம் நடத்திருக்காருன்னு போட்டார் பாருங்க ஆச்சாரியால் இந்த உலகத்துல இருந்ததே 32 வருஷம் பிரம்மசூத்திர பாஷ்ய பாடம்ங்கிறது ரொம்ப கஷ்டமானது அந்த பிரம்மசூத்திர பாஷ்ய பாடத்தை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு நாலு தடவை பகவத் பாதாள் வந்து உபதேசம் பண்ணினாரு வருது அதனால இதை விட என்ன நிரூபணம் வேணும் பரமாத்மாவோட ஆச்சாரியன் வசந்தவர்னு சொல்றதுக்கு இதை விட நிரூபணம் அதுக்காக உடனே பரமாத்மாவோட ஆச்சாரியன் வசந்தவர்னு லிட்ரலா எடுத்துக்கப்படாது அந்த பரமாத்மாவோட ஆச்சாரியர் வசந்தவர்னு சொன்னதுடைய தாற்பயம் என்னன்னு சொல்லணும் அதுக்காக நான் இன்னும் பரமாத்மாவையே வணங்க மாட்டேன் ஆச்சாரியர் தான் பெருதான் பேர்னு நினைக்கக்கூடாது அந்த சொன்னதுடைய தாற்பயம் என்னன்னா பரமாத்மா எங்கேயோ வைகுண்டத்திலேயோ கைலாசத்திலேயோ பரமாத்மா இருக்கு அவர் வந்து நமக்கு நேர இல்லை ஆனா குரு தான் நமக்கு நேர இருக்கிற பிரத்யட்சமா இருக்கிற தெய்வம் அதனால இந்த குருவையோ ஆச்சாரியரையோ யாராவது அலட்சியப்படுத்திவிட்டு பரமாத்மாவை உபாசிச்சேன்னா அது பிரயோஜனப்படாதுங்கிறதுனால இந்த சந்தடி சாக்கில் கிருஷ்ணன் இந்த மாதிரி சொன்ன அந்த ஒரு வாக்கியத்தை அவருக்கு எதிராக திருப்பி விட்டு
இந்த மாதிரி ஸ்ரீ கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணார்கள் தான் தாற்பயம். அதனால இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற பிரத்யட்ச தெய்வமா இருக்கிற அந்த ஆச்சாரியர்களை நம்ம பெருசா மதிக்கணுங்கிறது இந்த இதுல இருக்கிற தாற்பயம். அதனால இந்த பிரகரணத்துல இப்படி வியாக்கியானம் பண்ணிட்டு ஸ்ரீ கோவிந்தராஜர் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா, இந்த பிரகரணத்தை முடிக்கிற போது யதா கர்ஷக கதா சின்ன பலிதம் கிருஷிம் ந பரிதி கிந்து புனப்புன தத்தைவ பிரவர்த்ததே ஏவம் ஆச்சாரியோபின்னு ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதாவது ஒரு குடியானவன் இருக்கா, ஒரு உழவன் இருக்கான். அவன் வயல்ல நெல் சாகுபடி பண்ணினான். நெல் நல்லா வளைஞ்சி வந்தது. அறுவடைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பெரிய வெள்ளம் வந்தது அல்லது புயல் வந்தது. அந்த தானியங்கள்லாம் வீணாப்படுத்தி அந்த பயிர்கள்லாம் கெட்டுப்படுத்து. அதனால அந்த தடவை அவருக்கு நல்ல அறுவடை வரல. அதனால அந்த மாதிரி ஒரு தடவை புயலோ வெள்ளமோ வந்து சரியாக அறுவடை ஏற்படவில்லைங்கிற காரணத்தினால அந்த குழவன் அந்த உழவன் வந்து இன்மனா வந்து சாகுபடியே பண்ண மாட்டேன்னு எங்கேயா சங்கல்பம் பண்ணிக்கிறானோ இல்லை. ஒரு தடவை அவனுடைய முயற்சி வீணா போனா கூட சரி, அடுத்த தடவை பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு நல்லபடியாக தானியங்கள் அறுவடையாகணும்னு சொல்லி ரெண்டாம் தடவை அதே வயல்ல இறங்கி வேலை செஞ்சு திரும்ப அந்த நெற்பயிரை சாகுபடி பண்ணுறான். அந்த மாதிரி அவனுடைய முயற்சி எத்தனை தடவை வீணானாலும் அந்த குடியானவன் உழவன் எப்படி திரும்ப திரும்ப அதே வயல்ல தன்னுடைய முயற்சியை மேற்கொள்ளுகின்றானோ அந்த மாதிரி தான் ஆச்சாரியனும். ஆச்சாரியனும் தன் சிஷ்யனுக்கு பண்ணின உபதேசம் வீணாப்படுத்தேன்னு அவன் மனசு உடஞ்சு போகவே மாட்டான். திரும்ப திரும்ப உபதேசத்தை பண்ணி அவனுக்கு நன்னா புரியற வரைக்கும் அவர் வந்து அந்த உபதேசத்தை பண்ணுவாருங்கிற ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இந்த ஸ்லோகத்தில் அடங்கியிருக்கேன்னு ஸ்ரீ கோவிந்தராஜன் வியாக்கியானம் பண்ண. அதனால இப்படி திரிகட்டை வந்து ராட்சசிகள் கிட்ட தனக்கு ஏற்பட்ட அந்த சொப்பனங்களை பத்தி சொன்னா, சீதையினுடைய சரீர லட்சணங்கள் நன்னா அழகா இருக்குன்னு அதை சொன்னா, சீதைக்கு பல சுபசகுனங்கள் ஏற்பட்டிருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி சீதைக்கு நல்லது வரப்போகுது, அதனால இப்ப சீதை கிட்ட தகாத வழியில நடக்காதேங்கோனு அந்த ராட்சசிகளுக்கு திரிகட்டை வந்து புத்திமதி சொன்னாள்ங்கிறது இந்த கட்டம். உடனே நம்ம பார்த்து ஏற்கனவே ராட்சசிகள் வந்து சரணாகிதி பண்ணல சீதாதேவி கிட்ட. அப்போ திரிகட்டையினுடைய வாக்கியத்தை யார் கேட்டுட்டு இருக்கா? சீதாதேவி நல்லா கவனிச்சுட்டு இருக்கா. அப்ப சீதாதேவியினுடைய ரியாக்ஷன் என்னன்னு வால்மீகி வர்ணிக்கிறது. இவ்வளவு ராட்சசிகள் கிட்ட திரிகட்டை வர்ணிக்கிறத சீதாதேவி கவனமா கவனிச்சிருந்த போதும் அந்த சீதாதேவி என்ன சொன்னாள் திரிகட்டை கிட்டேன்னு வால்மீகி சொல்றார். அப்போ திரிஜட பார்த்து சீதாதேவி சொன்னானா, தீபால பர்த்து விஜயஹர்ஷிதா. சீதாதேவிக்கு உடம்பு லஜ்ஜையினால அப்படியே குன்னிப்படுத்தான். ஏன் அப்படின்னா, சில பேர் நல்ல நிலையில இருந்திருப்பான், நல்ல சுகவாசியாக நல்ல நிலையில இருந்திருப்பா, அவளுக்கு வந்து முடிச்சு போயிடும் வாழ்க்கையில. சிலவங்களுக்கு அவளுக்கு முடிச்சு போயிடுவான். முடிச்சு போயிட்டு நிறைய துக்கங்களை அவ அனுபவிப்பா. அப்படி நல்ல ஸ்திதியில இருந்தவா முடிச்சு போன சமயத்துல அது பழைய அவளுடைய விற்த்தாந்தம் தெரிஞ்ச சில பேர் என்ன பண்ணலாம், அவ கிட்ட வந்து நீங்க வந்து திரும்ப பழைய நிலவுக்கே நீங்க போயிடுவேன், இன்னைக்கு எந்த மாதிரி நீங்க சௌக்கியமா இருந்தாலோ சுகவாசியா இருந்தாலோ அந்த நிலவுக்கே நீங்க போயிடுவேன்னு சொன்னா அது அவளாலேயே நம்ப முடியாதபடி இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி அந்த நிலவுக்கு திரும்ப வருவோமோங்கிறது அவளுக்கே நம்பிக்கை ஏற்பட்டதாக விதத்துல இவ வந்து அவளுக்கு நல்லது நினைக்கணும் நினைச்சு இவ பேசுற. அப்படி பேசுற போது அவளுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கும்னா, நம்ம அந்த நிலவுக்கு திரும்ப வர முடியுமான்னு அவள் நினைக்கிற பொழுது உடம்பெல்லாம் அப்படியே கிருசமாகப்படும். உடம்பெல்லாம் அப்படியே வெக்கத்தினால தலை குனிஞ்சிருவாங்க. ஏன்னா அவளுக்கே நம்பிக்கை இருக்காது நம்ம அந்த நிலைக்கு திரும்ப உயருவோமான்னு அவளுக்கே சந்தேகம் இருப்பான். அப்படி நமக்கே சந்தேகம் இருக்கு நம்ம பழைய நிலைக்கு வருவோமான்னு இந்த இவாளோ எல்லாரு முன்னாலையும் இப்படி பகிரங்கமா சொல்றாள், நீங்க திரும்ப பழைய நிலைக்கு வந்துருவேன்னு பகிரங்கமா எல்லாரு முன்னாலையும் சொல்றாளே, இவ சொல்றது நடக்குமான்னு எல்லார் முன்னாலும் இப்படி சொல்றாளேங்கிறத வெக்கத்தினால தலை குனிஞ்சிருவாள். அந்த மாதிரி சீதாதேவி இப்ப இவ்வளவு கஷ்டத்தை படுற போது, சீதே உனக்கு திரும்ப ராஜ்யம்ங்கிறது கிடைக்கும், திரும்ப ஸ்ரீராமன் கிட்ட நீ சேர்ந்துருவேன்னு சொன்ன உடனே
சீதா தேவியால நம்புறதுக்கே ரொம்ப முடியாம இருந்தது. அதனால இந்த திருஜட இப்படி சொல்றா, இது நடக்குமா, இது எங்கேயாவது நடக்குமா, இப்படி பாட்டுல எல்லாரு முன்னாலே சொல்றாளே, நாளைக்கு நடக்காம வருதுன்னா நான் தான் தலைமுடியும்படி இருக்கணும்னு அந்த லஜ்ஜையினால சீதாதேவி பாவம் அப்படி குன்னி போயிட்டாலும் தலை குனிஞ்சு போயிட்டாள். ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா நம்ம பர்த்தாவுக்கு ஜெயம்ங்கிறது வரப்போறதுன்னு சொல்றாளேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாள் அந்த சீதாதேவி. அப்ப என்ன சொன்னாலா, திருஜட்ட நீ ராட்சசிகள்கிட்ட என்ன சொன்ன, இம்மா நீங்க சீதை கிட்ட நன்னா நடந்து போகணும்னு அந்த ராட்சசிகள்கிட்ட நீ சொன்ன, அப்படி நீங்கதான் நன்னா நடந்துட்டேன்னா சீதை வந்து உங்களை மன்னிச்சுவோம், சீதை உங்களுக்கு நல்லது பண்ணுவான்னு தானே நீ சொன்ன. திருஜட்ட நீ வந்து எப்ப எங்கிட்ட அது மாதிரி சொல்லிட்டியோ, நீ எப்ப அது மாதிரி அவள்கிட்ட சொன்ன, அவ கேட்கலைனாலும் பரவாயில்ல, நீ சொன்னதுனாலேயே அவ எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன், எனக்கு நல்லதுங்கிறது நடந்துருச்சுனா இந்த ராட்சதிகள் எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன், அவளுக்கு நான் தஞ்சம் அளிப்பேன், அவளுக்கு நான் வந்து புகலிடம் அளிப்பேன் சொல்லி அவோஷத் எதிதத் சத்தியம் பவேயம் சரணம் இவகா. அதனால திருஜட்ட நீ வந்து இவா சார்பில் அவ செஞ்சது தப்புங்கிறத நீ எடுத்து சொல்லிட்ட, அதனால நீ சொன்னது நடந்ததுன்னா நான் வந்து அவ எல்லாருக்கும் புகலிடம் அளிப்பேன், அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அவளுக்கு நான் சரணமாக நான் அமைவேன்கிறதாக அந்த சீதாதேவி சொன்ன. அவோச்சத் எதித சத்தியம் பவேயம் சரணம் இவகா. நீ சொல்லது மட்டும் நடக்கட்டும், நான் இவாளை பார்த்துக்கிறேன் காப்பாற்றுறேன்னு சொன்னாலும் ரைட்டா. அந்த ஒரு சீனிவாச சாஸ்திரி ராமாயண லெக்சர்ஸ் கொடுக்குற போது இந்த ஸ்லோகம் வந்த போது அவர் வந்து இங்கிலீஷ்ல எப்படி லெக்சர் கொடுத்துருக்காருன்னா இந்த ஸ்லோகத்துக்கு அவர் சொன்ன வாக்கியங்கள் வித்தவுட் யுவர் பெக்கிங் மீ பிஃபோர் யூ எவர் ஃபால் அண்டர் மை ஃபீட் ஐ வில் கிவ் யூ பார்டன் இஃப் எவர் வாட் த்ரிஜடா சேஸ் ஹேப்பன்ஸ் தென் பி ஷூர் தட் ஐ வில் ப்ரொடெக்ட் யூ ஆல் அப்படிங்கிறதாக. அதனால இன்ம வந்து இந்த ராட்சதிகள் எங்கிட்ட கெஞ்ச வேணாம். மங்களம் கோசலேந்திராய மகதீய புராணையே சக்கரவர்த்தி தஞ்சாயே சார்வபூமாய மங்களம்.